வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க உலக சமுதாய சேவா சங்கம். வாழ்க உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கே மையா அவர்கள். வாழ்க வேதாத்திரியம், வாழ்க உலகமீதி. ஸ்மார்ட் இயக்குநரகம், வாழ்க வளமுடன். ஆழியாறு அறிவு திருக்கோவில், வாழ்க வளமுடன். மிக அற்புதமாக அருட்தந்தையினுடைய சிந்தனைகளை உலகெங்கும் கொண்டு சென்று அனைவர் உள்ளங்களிலும் வேதாத்திரியம் வளர, அனைவர் உள்ளங்கையிலும் வேதாத்திரியம் மலர மிக அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், துணை இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அமர்வதற்கு 1000 சிம்மாசனம் அகிலம் கொடுத்தால் ஆண்டவன் ஒரே ஒரு முறை அமர்வதற்கு கொடுத்த அரியாசனம் என் தாயின் கருவறை, என் தாயே என் தமிழே உன் தாள் வணங்குகிறேன். அன்பே தகலியாய் ஆர்வமே நீயாகி இன்புருக சிந்தை இழுதிரியாய் நண்புருகி ஞான சுடரேற்றிய பெருந்தகை திருவாய் செல்வமாய் தேனாய் வானோர் செலுங்குடராய் செலுஞ்சுடர் ஜோதிமிக்க ஊனாய் உயிராய் உள்ளமாய் உள்ளத்தின் உள்ளே இருந்து கருவாய் கற்பகமாய் நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் குருவின் பொன்னார்பாதம் சரணம் சரணம் சரணம். இணையதளத்தில் இணைந்திருக்கின்ற இறை உணர்வாளர்களே, அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, அருமை பெரியோர்களே, பாசமுள்ள பண்பாளர்களே, உலகெங்கும் உலக அமைதிக்காக தொண்டாற்றக்கூடிய உலக நல தொண்டர்களே, மனவளக்கலை அன்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கோவையிலிருந்து உங்களோடு பேசுகிறேன் என்று அம்மா அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார்கள். நான் கோவையில் பணியாற்றிய போதும் இப்பொழுது குடும்ப சூழ்நிலை காரணமாக சொந்த ஊர் ஏஈஸ்வரம் என்று சொல்லக்கூடிய, வசிஷ்டாரண்யம் என்று சொல்லக்கூடிய எழில்மிகு ஏத்தாப்பூரில் அமர்ந்து சேலம் மாவட்டத்திலிருந்து இன்று உங்களோடு பேசுகிறேன். இது இந்த வசிஷ்டாரண்யம் என்கிற ஒரு புனித தலம். வசிஷ்டர் அவர்கள் இந்த வசிஷ்ட நதியில் 5 பஞ்சபூத ஸ்தலங்களை ஏற்படுத்திய தலம். இந்த தலத்தில் இருந்து உங்களோடு பேசுவதில் எனக்கு ஒரு மிக மற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நவ யாத்திரைன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்புல உங்களோட நம்ம அருட்தந்தையினுடைய கருத்துக்களை பகிர்ந்து போறோம். இந்த மாசம் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான மாசம், பல்வேறு சிறப்புகளை உடைய மாசம். புரட்டாசி மாசம், புரட்டாசி விரதம் இருந்திருப்பீங்க. இதுல நீங்க போற்றுதலுக்குரிய நவராத்திரி என்கிற அந்த விழாவையும் கொண்டாடி இருப்பீங்க. சிவனுக்கு ஒரு ராத்திரி என்று சொன்னால் அது சிவராத்திரி, சக்திக்கு 9 ராத்திரி அது நவராத்திரி. அந்த வகையில் இன்னைக்கு வந்து இந்த நவராத்திரியை நினைவுபடுத்தி நாம் ஒரு நவ யாத்திரை மேற்கொள்கிறோம். இப்ப யாத்திரை அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல இருந்து, புராணங்கள்ல இருந்து, இதிகாச காலங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா தல யாத்திரை, தீர்த்த யாத்திரை, ஆன்மீக யாத்திரை, காசி யாத்திரை, முக்தி யாத்திரை, ஹஜ் யாத்திரைன்னு சொல்லி பல்வேறு யாத்திரைகளை நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நாம நவ யாத்திரை, அதுல தலைப்புல பாத்தீங்கன்னா நல யாத்திரைன்னு போட்டிருப்பேன். இந்த யாத்திரையை நம்ம கொண்டாட போறோம். வாங்க அனைவரையும் அன்போடு இந்த நவ யாத்திரை, நல யாத்திரை பயணத்துக்கு உங்களை அழைக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய உடம்பு நல்லா இருக்குங்க, நம்மளுடைய மனசு நல்லா இருக்குங்க, நம்மளுடைய உயிர் நல்லா இருக்குங்க. இந்த மூன்றும் நலமாக இருப்பதற்கு தான் இந்த நவ யாத்திராவை நம்ம பயன்படுத்தோம். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லா இயக்கத்துக்கும் உறுதுணையாக இருப்பது, இந்த உயிர்களுடைய இயக்கத்துக்கெல்லாம் உறுதுணையாக இருப்பது, நம்மளுடைய வாழ்வின் இயக்கத்துக்கெல்லாம் எது உறுதுணையாக இருக்குன்னு சொன்னா 9 கோள்கள். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி, ராகு, கேதுன்னு சொல்லக்கூடிய இந்த 9 கோள்கள் இந்த மனித வாழ்வுக்கு, பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களுக்கும் அது உறுதுணையாக இருக்கிறது.
அதனுடைய அடையாளம் பாருங்க, நம்ம உடம்புல 9 வாசல்கள் இருக்கும். கண்ணு ரெண்டு, காது ரெண்டு, மூக்கு ரெண்டு, வாய் ஒண்ணு, புதம் ஒண்ணு, குயம் ஒண்ணுன்னு சொல்லிட்டு 9 வாசல்கள் இருக்கும். இந்த 9 வாசல்களும் ஒய்யாரமாக இயக்குவது யார்? இத்தனையும் வழி நடத்துறது யார்? நம்மளை இந்த பூமிக்கு அனுப்பி வச்சது யார்? எதற்காக அனுப்பி வச்சிருக்காங்க? எப்ப அங்கிருந்து வந்தோம்? திரும்ப எப்ப அங்க போகணும்? இப்ப நீங்க எல்லாரும் வீட்டுல இருந்து ஒரு அலுவலகம் வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இன்னைக்கு மழை நிறைய பெஞ்சிட்டு இருக்கு. சாயங்காலம் எப்படி வீட்டுக்கு போவோமோ, நம்ம வீட்டுக்கு போனாதான் நிம்மதி. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல நாம எங்கிருந்து வந்தோமோ திரும்ப அங்க போகணும். அப்படி போனாதான் இந்த ஆத்மாவுக்கு நிம்மதி. அதற்காக தான் நாம இந்த நல்ல யாத்திரையை, ஒரு நவ யாத்திரையை தொடங்குறோம். இப்ப நமக்குள்ள இருக்கிற சக்தி நிலைகளை பற்றி கொஞ்சம் நான் சுருக்கமா சொல்லிட்டு அந்த யாத்திரைக்குள்ள உங்களை கூட்டிட்டு போறேன். எல்லா இயந்திரங்களும் இயங்கணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடிப்படையாக இருப்பது எதுங்க? அச்சாணியும் சக்கரமும் தான். இப்ப மாட்டு வண்டி இயங்கணும்னா 2 சக்கரம் வேணும். ஒரு மிதிவண்டி இயங்கணும்னா 2 சக்கரம் வேணும். ஒரு மகிழ்வுந்து இயங்கணும்னா 4 சக்கரம் இயங்கணும். ஒரு பேருந்து இயங்கணும்னா 6 சக்கரம் வேணும். அதே மாதிரி தாங்க இந்த மனித வண்டியும் இயங்கணும்னா அதுக்கு 7 சக்கரம் வேணும். இதுல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு அச்சாணியாக இருப்பது முதுகெலும்பு. இதுல 7 சக்கரங்கள் மேல போயிட்டு இருக்கு. அந்த 7 சக்கரங்களும் தான் மனிதனை ஒரு பரிணாமத்திலிருந்து இன்னொரு பரிணாமத்திற்கு உயர்த்திட்டு போதுங்க. இப்ப நாம உயிர் வாழ்வதற்கு வாழணுமா இல்லையா? தினசரி கடமைகளை செய்யணும். அதுக்கு உதவுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சக்கரங்கள் தாங்க. மனித உடல்ல 100க்கும் மேற்பட்ட சக்கரங்கள் இருக்கு. ஆனாலும் அதுல 7 ஆதாரங்கள் தான் மெயினான ஆதாரங்களாக அந்த சக்கரங்கள் இருக்குங்க. இது என்ன அப்படின்னு காரணம் பாத்தீங்கன்னா, நாடிகள் இணையக்கூடிய சக்கரங்களாக இந்த 7 சக்கரங்களும் இருக்குங்க. இப்ப மனித உடல்ல இருக்கக்கூடிய சக்கரம் நீங்க வண்டியில இருக்கிற மாதிரி வட்டமா இருக்கா அப்படின்னு பார்க்காதீங்க. இது முக்கோண வடிவமாக தான் இருக்கும். அந்த 7 சக்கரம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்கினை, துரியம்னு சொல்லக்கூடிய இந்த சக்கரம். இப்ப நாம இந்த நவச்சக்கராவில்தான் பயணம் பண்ண போறோம். இதுல 7 சக்கரா மனித உடலுக்குள்ள இருக்குங்க. மீதி 2 சக்கரா எங்க இருக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உடலுக்கு வெளியே பிரபஞ்சத்துல இறைவனுடைய தொடர்புல இருக்கு. இதுல இந்த ஒவ்வொரு சக்கராவிலையும் என்ன சிறப்பு இருக்குன்னு ஒரு சிறு குறிப்பு சொல்லிட்டு நான் உள்ள கூட்டிட்டு போறேன். மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய முதுகெலும்புக்கு கீழே கருவாய்க்கும் எருவாய்க்கும் மையத்தில் இருக்கு. இந்த சக்கரம் மனித வாழ்க்கையில என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்றதுக்கும் நம்ம உறங்குவதற்கும் அதற்கு தேவையான உறுப்புகளை எல்லாம் செயல்படுத்துவது இந்த சக்கரம் தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தொப்புள்ள இருந்து 4 விரல்களுக்குள்ள சுவாதிஷ்டான சக்கரம். இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த சக்கரம் உலகியல் பொருளியல் நுகர்ச்சியில நம்மளை கூட்டிட்டு போறது இந்த சக்கரம் தாங்க. நம்மளை சுவையா சாப்பிடணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த சுவைக்கு காரணம் இந்த சக்கரம் தான். அடுத்தது மணிபோரக சக்கரம், நம்மளுடைய தொப்புள் பகுதியில் இருக்கக்கூடியது. இந்த சக்கரம் தான் மனிதனுடைய நிலைப்பாட்டை உறுதி செய்கிறது, மனித உடலினுடைய ஆரோக்கியத்தை உறுதி செய்யுது. இதெல்லாம் எப்படின்னு இன்னும் கொஞ்சம் பின்னாடி படி பார்க்கலாம். அடுத்தது விநாகதம், அநாகதம், இந்த நம்மளுடைய இந்த விலா எலும்புகள் வந்து ஒன்று சேரக்கூடிய மார்பு பகுதியில கீழே இருக்கு. இந்த சக்கரம் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்குள்ள படைப்பாற்றலை கிரியேட் பண்ணும். நம்மளுடைய அன்புக்கான ஆதாரம் எதுனா இந்த சக்கரம். அதுல இருந்து மேல வந்தீங்கன்னா இந்த தொண்டை மூச்சு பகுதி, இதுக்கு கீழே இந்த இடம் விசக்தி சக்கரம்னு ஞானிகள் சொல்றாங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபில்டர் மாதிரி தீய உணர்வுகள், தீய எண்ணங்களை வடிகட்டிட்டு நம்மள விஷத்தன்மையை நீக்கி நல்ல பண்புகளோட வாழ வைக்கக்கூடிய சக்கரம். அதுல இருந்து மேல கொஞ்சம் இங்க வந்தீங்கன்னா இது ஆக்னா சக்கரம். இந்த சக்கரம் தான் மனிதர்களுக்கு ஞான வாசலை திறக்கக்கூடிய சக்கரம்.
அதுல இருந்து அடுத்த சக்கரம் மேல வந்தீங்கன்னா சஹஸ்ரஹாரம்னு சொல்லக்கூடிய 1000 இதழ் கொண்ட சக்கரம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதனை அவன் நினைக்கிறதை செய்ய வைக்கக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய சக்கரம். இதுக்கு மேல ரெண்டு நிலைகள் நம்ம சொன்னோம், ஒன்னு பேரியக்க மண்டலம், இன்னொன்னு சுத்த வெளி. இந்த 9 மையங்களும் தாங்க உலகத்துல வாழக்கூடிய அனைத்து மக்களையும் அவரவருடைய எண்ணம் சொல்களில் தூண்ட விடப்பட்டு வாழ வைக்கிறது. இதை பற்றி போகர் பெருமான் ஒரு பாடல சொல்றார். போகர் ஒரு பெரிய ஜீவமுக்தருங்க, நம்மளுடைய அருட்தந்தை மகரிஷிக்கு மாதிரி அவர் ஒரு பெரிய ஜீவமுக்தர். அவர் பழனியில ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. அவர் எழுதிய போகர் 7000 என்று சொல்லக்கூடிய ஒரு நூல்ல ஒரு பாடல்ல சொல்றாரு, இந்த 9 மையங்களையுமே அவர் தெய்வ நிலையாகவே சொல்றார். எப்படி சொல்றாருன்னு பாருங்களேன். திருவலர் மூலாதார முன்னோன் பாதம், செப்பு சுவாதிஷ்டான வேந்தன் பாதம், மருவு மணிபூரக சேர் மாயன் பாதம், திருவலர் விசித்தி மகேஸ்வரன் தன் பாதம், உண்மையொரு ஆக்கினையில் சதா சிவன் பாதம், குருவளரும் நாதங்கள் பாதம் போற்றி கூறுகின்றேன், வைத்திய சூட்சமம் தானே என்று போகர் பெருமான் சொல்றார். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கராவை சரியாக பயன்படுத்தி இயக்கினால் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு எந்த விதமான நோயும் இல்லாமல் பாதுகாத்து கொள்ள முடியும் என்கிற ஒரு அற்புதமான மருத்துவ ஞானத்தை போகர் பெருமான் சொல்கிறார். இப்ப நம்ம உடல் முழுவதும் உயிர் சக்தி இயங்கிட்டா இருக்கா இல்லையா? ஆமா, அது உடல் முழுவதும் சீரான இயக்கத்துல பரவணும். அதுக்கு உதவுவதுதான் நாளமில்லா சக்கரம் சுரப்பிகள்னு சொல்றாங்க. அந்த நாளமில்லா சுரப்பிகள் தான் எப்படி இந்த உயிர் சக்தியை உடம்பு பூரா கொண்டு போகுது அப்படிங்கிறத அருட்தந்தை மகரிஷி அவர்கள் 9 மைய தவம் என்று சொல்லக்கூடிய ஒரு தவத்தின் மூலமாக நம் எல்லோருக்கும் எளிமையாக சொல்லியிருக்காங்க. இப்ப நாம இந்த நவ யாத்திரை பயணத்தை தொடங்கலாங்க. இது ஒரு புனித பயணம், இது நம்மளுடைய உடல் நலத்திற்கான பயணம், இது நம்மளுடைய உயிர் நலத்திற்கான பயணம், இது நம்மளுடைய மன நலத்திற்கான பயணம், இது ஆன்ம தூய்மை. இப்போ இதை செய்தா உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், உயிரும் நல்லா இருக்கும். மனவளக்கலை மன்றான் பயின்ற பயிற்சிகள் எடுத்துக்கொண்ட அனைவருக்கும் இந்த தவத்தினுடைய சிறப்புகள் தெரியும். இருந்தாலும் நம்மளுடைய நண்பர்கள் சமுதாயத்துல நிறைய பேர் உடல் துன்பப்படுகிறார்களே, அவர்களெல்லாம் இதை தெரிந்து கொண்டு பயன்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த யாத்திரை என்கிற பெயரிலே நான் இந்த தவத்தை எடுத்திருக்கிறேன். இப்பொழுது என்னோட எல்லாம் சேர்ந்து வாங்க, பிரபஞ்சம் வரைக்கும் நம்ம போயிட்டு வர போறோம். அப்படியே மனச தவ நிலைக்கு கொண்டு வந்துருங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் குரு, வாழ்க குருவே துணை. நாடி சுத்தி ஒரு 10 முறை செய்யணுங்க, நேரத்துக்கு தகுந்த மாதிரி நாம் இப்பொழுது செய்து கொள்ளலாம். அடுத்தது தண்டுவடை சுத்திங்க, நம்மளுடைய முதுகெலும்புக்கு கீழே இருக்கிற மூலாதாரத்திலிருந்து அப்படியே உயிர் சக்திய மேல கொண்டு வந்து திரும்ப கீழே இறக்குறோம். நாம் எதை செய்தாலும் அதை தூய்மையோடு செய்ய வேண்டும். நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிற இடத்தை முதலில் தூய்மை செய்து கொள்வோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிறுத்தின. இத 3 முறை நீங்க வீட்டுல பயன்படுத்துங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். நம்ம உடம்ப உடம்புக்குள்ள உள்ள கவனிங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. இறைவன் கையை பிடிச்சிட்டு தான் நம்ம இந்த தியானம் செய்யணும். அந்த நிலைப்பாட்டுக்கு நம்ம வர்றதுக்கு இறைவனை இப்பொழுது நம்ம காப்பாக அழைத்துக் கொள்ளலாம். அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும்
வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம். அனைவரும் அன்னை தந்தையை வணங்கிக் கொள்ள வேண்டும். காரணம், அவர்கள்தான் இந்த உலகத்தில் நமக்கு உயிர் கொடுத்து, உடல் கொடுத்து, உலகியல் வாழ்வை கொடுத்திருக்கிற தெய்வங்கள். அவர்களை வணங்கி இந்த அரிய கலையை நமக்கு அளித்த ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கி தவத்தை, நம்மளுடைய யாத்திரை பயணத்தை துவங்குவோம். யாத்திரையில் முதல் தலமாக நாம் தொடங்குகிற இடம் மூலாதாரம். மனித உடலில் இது இருக்கின்ற இடம் முதுகு தண்டுக்கு கீழ் ஆசனவாயுக்கும் ஒரு அங்குலம் மேலே கருவாயுக்கும் எருவாயுக்கும் இடையிலே இருக்கிறது. இதுதான் மனித உடலுக்கு முக்கியமான சக்கரம். அதனாலதான் இதுக்கு பேரு மூலாதார சக்கரம் என்று ஞானிகள் சொல்கிறார்கள். இப்ப அப்படியே அந்த சக்கரத்தை மனக்கண்ணு பாருங்க, சிவப்பு நிறமாக நான்கு இதழ் கொண்ட ஒரு தாமரை போல இருக்கு பாருங்க. அதே அதனுடைய அழகு அதையே கொஞ்சம் ரசிச்சு பாருங்க. இந்த இடம் பஞ்சபூத தத்துவத்துல பிருதிவி என்று சொல்லக்கூடிய மண்ணுக்குண்டான தத்துவங்க. இங்கே சுரக்கக்கூடிய சுரப்பி எதுன்னு பாத்தீங்கன்னா பால் உணர்வு சுரப்பி. நம்ம உடம்புல உயிர் சக்தி எல்லா இடத்துக்கும் கொண்டு போறதுக்கு இங்கிருந்து தான் அந்த இயக்கம் தொடங்குகிறது. இங்க அப்படியே மனசை ஒரு நிமிஷம் நிறுத்தி அந்த மூலாதார சக்கராவிலேயே நம்ம பயணிப்போங்க. அப்படியே சில நிமிடங்கள் அப்படியே மனசு அப்படியே கண்களை மூடி அந்த மூலாதாரத்திலேயே மனசை வச்சு கவனிங்க. இந்த இடத்துல நீங்க மனசு வச்சு பழக பழக பூகற்ப ஆராய்ச்சி உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க. புதைபொருள் ஆராய்ச்சி நிறைய உங்க மனசுக்குள்ள வரும். இயற்கையாகவே நோய் தடுப்பாற்றல் கிடைக்கும். நீங்க உடம்புல நோய் வந்துருச்சுன்னா மருத்துவர்கள் உங்களுக்கு கொடுக்கறது ஆன்டிபயாட்டிக். அந்த ஆன்டிபயாட்டிக்கை நீங்க இயற்கையாகவே உங்க உடல்ல உருவாக்கி கொள்ள முடியும். இதுதான் சித்தர்கள் சொல்லக்கூடிய அந்த மருத்துவ சூட்சுமம். உங்களுக்கு உடம்பு வலி வந்தாலும் சரிங்க, தலைவலி வந்தாலும் சரிங்க, காய்ச்சல், அஜீரணம், இரத்த அழுத்தம், மலச்சிக்கல் போன்ற நோய்கள் எது வந்தாலும் அந்த நோயிலிருந்து நீங்க வெளியே வர முடியும். இந்த இடத்துல மனசை வச்சு தவம் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது வேற என்ன கிடைக்கும்? ஏன்னா நம்ம எங்க போனாலும் என்ன கிடைக்கும் தான் எதிர்பார்க்கிறோம். உயிரினுடைய இயக்கம் சீராக இயங்குங்க. இப்ப வீட்டுல பல்பு வச்சிருக்கீங்க, அதுக்குரிய வோல்டேஜ் வந்தாதான் பல்பு இல்லைன்னா பல்பு எரியாது. அதே போலதான் உயிருக்கு தேவையான சக்தி இயற்கையா கிடைக்கும். இந்த மனித உடல்ல இருக்கக்கூடிய தேவைக்கு மேல இருக்கக்கூடிய உடல் சக்திய மனோசக்தியா மாற்றி கொடுக்கும். சாந்தி யோகம் செய்வதற்குண்டான அற்புதமான இடங்கள் மூலத்து உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்தில் வாளை தலை போற்றாமல் மதிமறந்தோர் பூரணங்க என்று இந்த மூலாதார சக்கரத்தை பட்டினத்தார் மிக அற்புதமாக சொல்றார். அருட்தந்தை மகரிஷி அவர்கள் இந்த இடத்துல மனசை வச்சு தவம் பண்ணும்போது மனசனுக்கு என்ன கிடைக்கும்? அவர் ஒரு பாடல்ல சொல்றாரு, தவ வேகம் உடல் பலத்தை மீறும் போது தனித்திடவும் வலி உண்டாம். அதை காணாமல் சிவநிலையை அடைவதற்கு தவம் இருந்தோர் சித்தியடையா முன்னம் கனல் மிகுந்து சவநிலையை அடைந்தார் முன்னாளில் பல்லோர். சற்று நிப்போது அந்த பயம் இங்கில்லை, நவ யுகத்திற்கேற்றபடி வாழ்க்கை ஊடே நான் எனும் நிலையறையும் மார்க்கம் ஈதாம். சாந்தி யோகத்துக்கான அற்புதமான இடங்கள். உங்க மனசு எப்ப கவலைப்பட்டாலும் சரி, கொஞ்ச நேரம் இங்க மனசை வச்சு தியானம் பண்ணுங்க, மனம் அமைதியாகிவிடும். இதுக்கு பேரு மூலாதார தவம்னு சொல்றோம். இந்த இடத்துல அப்படியே மனசை வச்சு பயணம் பண்ணுங்க. இப்ப நம்ம அடுத்த யாத்திரைக்கு மேல வரப்போறோம். இந்த இரண்டாவது யாத்திரை இந்த இடத்துக்கு பேரு சுவாதிஷ்டானம். இந்த சக்கரத்துக்குள்ள அப்படியே வந்து உட்கார்றோம். நம்மளுடைய மூலாதாரத்துல இருந்து 4 இன்ச் மேல தொப்புளுக்கு கீழே 4 விரல கீழங்க. விரல் நுனி மாதிரி சின்னதா 3 கொம்புகள் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க, ஆரஞ்சு நிறத்தில் இருக்கு பாருங்க, அதுதான் இந்த சுவாதிஷ்டான சக்கரம். 6 இதழ் கொண்ட தாமரை மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அப்படியே மனசை வச்சு பாருங்க.
இந்த இடத்துல என்ன வருதுன்னா, அட்ரினல்னு சொல்லக்கூடிய ஒரு சுரப்பு இங்க சுரக்குது. நம்மளுடைய பாலியல் உணர்வுகளுக்கெல்லாம் இந்த சுரப்பி தாங்க மையம் கொண்டிருக்கு. இப்ப நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாரையும் ஒரு ஈகோ வருது பாத்தீங்கன்னா, தான் என்கிற எண்ணம் வரும். அந்த தான் என்கிற எண்ணம் வருவதை கூட காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். இப்ப நம்ம இந்த சுவாதிஷ்டான மையத்துல மனசை வச்சு நம்முடைய யாத்திரையை பயணிக்கிறோம். புலன் கடந்த அறிவு நமக்கு சித்தியாகுங்க. இந்த இடத்துல மனசை வச்சு தவம் பண்ணும்போது நாம இந்த ஐந்து புலன்களில் இருந்து நம்ம வெளியே வர முடியும். அந்த ஐந்து புலன்களை தாண்டி வெளியே வர்றதுக்கு இந்த சக்கரம் நமக்கு ஒரு அற்புதமான சக்கரம். பஞ்சபூத தத்துவத்துல இது நீருக்கான மையம். இந்த இடத்துல கொஞ்ச நேரம் மனசு வச்சு தவம் பண்ணுங்க, அதிக நேரம் வேண்டாம். ஏன்னா இது மரணம் அடைந்தவர்களுடைய ஆவிகள் தொடர்வதற்கான ஒரு சக்கராவாக இந்த சக்கரம் இருக்கு. இப்ப நிறைய பேர் நம்ம கூட இருக்கிறவங்களை பாருங்க, சுவைக்குரியர்களா இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இந்த சக்கரம் நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதுல இருந்து அப்படியே 4 வருடங்களை மேல வரலாங்க. மணிபோரக சக்கரம்னு சொல்லக்கூடிய இந்த தொப்புளுக்கு கீழ் அந்த பகுதிக்கு வர்றோம். இந்த சக்கரத்துக்கு நாபின்னு சொல்லி இன்னொரு பெயர் இருக்குங்க. அப்படியே அந்த இடத்துல பாருங்க, மஞ்சள் நிறத்துல 10 இதழ் கொண்ட தாமரை போல இந்த மணிபோரக சக்கரம் இருக்கு. இந்த சக்கரத்துலதான் கணையம் இருக்கிறது, இங்கதான் இன்சுலின் சுரக்குது, இங்க இருந்துதான் உடல் இயக்குவதற்கு தேவையான உயிர் சக்திகள் உடல் முழுவதும் எல்லா செல்களுக்கும் அனுப்பப்படுதுங்க. இதுக்கு ரத்தினங்களின் நகரம்னு கூட இந்த சக்கராவுக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த சக்கராவை எந்த கிரகம் ஆளுதுன்னு பாத்தீங்கன்னா, சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகம் தான் இந்த மணிபோரக சக்கராவை இயக்கிட்டு இருக்கு. இங்க நாம பயணிக்கும் போது பல மகான்களுடைய ஆவியோட நம்ம தொடர்பு கொள்ள முடியும். சூக்கம பயணத்திற்கு இந்த சக்கரா மிக அற்புதமாக உதவக்கூடிய சக்கராங்க. இந்த இடத்துல தவம் பண்ணா வேற என்ன சிறப்பு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏ நம்ம மனசுல வரக்கூடிய எண்ணங்களை இன்னொருவர் மனதுல உதிக்க செய்யலாம். இப்ப பல நேரங்கள்ல நல்ல கருத்துக்களை சமூகத்தில் சொல்லணும்னு நினைப்போம், பட் ஆனா நமக்கு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையாது. ஆனா நம்ம எண்ணம் அந்த பெரிய பெரிய அதிகாரிகள் மனசுல போய் அது வெற்றி அடைவதற்கு நம்ம எண்ணங்களை செலுத்த முடியும். நம்மளுடைய கணையம், மண்ணீரல், இரைப்பை, கல்லீரல், பித்தப்பை அத்தனையும் இந்த சக்கராவினுடைய கட்டுப்பாட்டுல தான் இயங்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த மணிபூரக சக்கராவில இருந்து கொஞ்சம் மனசை வச்சு அப்படியே பயணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் மேல வாங்க. அடுத்த சக்கரம் நம்மளுடைய அடுத்த யாத்திரை அநாகதம் என்று சொல்லக்கூடிய சக்கராவுக்குள்ள வரும். இந்த சக்கரத்துக்கு இருதய சக்கரம்னு ஒரு பெயர் இருக்குங்க. அங்க பாருங்க, அப்படியே பச்சை நிறத்துல 12 இதழ்கள் கொண்ட தாமரை போல இந்த சக்கரம் இருக்கு. இது மனித உடல்ல இந்த மார்பினுடைய விலா எலும்புகள் இரண்டும் சேரக்கூடிய இடத்துல இருக்குங்க. இந்த இடத்துலதான் தைமஸ்ன்னு சொல்லக்கூடிய சுரப்பி சுரந்து கொண்டிருக்கிறது. அந்த தைமஸ் சுரப்பி தான் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு படைப்பாற்றல்ங்கிற ஆற்றலை கொடுக்கிறது. இப்ப நிறைய பேருக்கு என்னால முடியாது அப்படிங்கிற ஒரு கோழைத்தனம் இருக்குங்க. நம்மளாம் எங்க போய் ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை இருக்குங்க. அவங்க எல்லாம் இந்த இடத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தி தியானம் செய்தா நிச்சயமாக வெற்றியாளர்களாக மாறக்கூடிய. இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு அன்பு வேணும், பக்தி வேணும், பாசம் வேணும், இரக்கம் வேணும், கருணை வேணும், இத்தனையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்கரா இந்த அநாகத சக்கரா. அதே மாதிரி புதியன கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த இடத்துல இருந்து நீங்க தவம் செய்யும் போது மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுவீங்க. உங்களுடைய இதயம், நுரையீரல், இரத்த ஓட்டம் எல்லாம் இந்த சக்கரவால தான் இயங்குது. இதை கொஞ்சம் அறிவியல் பூர்வமா சிந்திச்சு பண்ணி பாருங்களேன், எப்படி இயங்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இது காற்றுக்கான மையம். நுரையீரல் என்ன பண்ணுது, மூக்கு வழியா சுவாசிச்சு மூச்சு காத்து வழியா மூச்சு குழல் வழியா ஆக்சிஜன் உள்ள கொண்டு போகுது. அந்த ஆக்சிஜன் தான் இருதயத்துக்குள்ள போய் ரத்த சிவப்பு அணுக்களை கொண்டு போகுது. அந்த ரத்த சிவப்பு அணுக்கள் தான் உடல் முழுவதும் உள்ள எல்லா செல்களுக்கும் ஆற்றலை கொண்டு போகுது. எவ்வளவு அற்புதம் பாருங்க.
இங்க நம்ம சிறிது நேரம் மனசை நிறுத்தி அப்படியே தியானம் செய்வோம். அப்படியே மேல மேல வாங்க, அப்படியே மேல 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 அதுக்கு மேல வாங்க. இப்போ இந்த தொண்டை குழி இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துக்கு வரும். இதுக்கு குரல்வளை சக்கரம்னு ஒரு பெயர் இருக்கு, விசுத்தி சக்கரம்னு ஞானிகள் சொல்றாங்க. இங்க பாருங்க, இளஞ்சிவப்பு நிறத்துல 16 இதழ்கள் கொண்ட தாமரை மாதிரி இந்த விசுத்தி சக்கரா இருக்கு. இந்த சக்கரா பஞ்சபோத தத்துவத்துல ஆகாயத்துக்குண்டான தத்துவத்தை கொண்டது. இந்த சக்கராவை நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுங்க. நீங்க நிறைய சாதிக்கணும்னு சொன்னீங்கல்ல, இந்த சக்கராவிலிருந்து இங்க மேல வரும்போது இன்னும் சுலபமாக சாதிக்க முடியும். இங்க தைராய்டு பேரா தைராய்டு சுரப்பிகள் இருக்கு, நிறைய பேருக்கு இந்த தைராய்டு கட்டி வந்துருச்சுன்னா சொல்லுவீங்க. நீங்க இந்த இடத்துல மனசை செலுத்தி தவம் செய்தால் அந்த தைராய்டு கட்டியை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்த முடியும். இங்க உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், மனம் உற்சாகமா தெளிவா சக்தி மிக்கதாக இயங்கும். பேராதார அறிவோடு இயங்குவதற்கு இந்த சக்கரம் நமக்கு பயன்படும். அதே மாதிரி மனநிறைவு இல்லாமையே நம்ம வாழ்க்கையில் இருக்கோம். சகிப்புத்தன்மை என்பது நமக்குள்ள நிறைய நேரம் இருக்கிறதே இல்லை, அதெல்லாம் இந்த சக்கராவில் கிடைக்கும். இந்த சக்கராவினுடைய கட்டுப்பாட்டில் தான் மூச்சு குழல் இயங்குது, நம்மளுடைய உணவு குழல் இயங்குது, கைகள், இதெல்லாம் இந்த சக்கராவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குதுங்க. அப்போ இந்த கட்டுப்பாட்டில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்படி நம்ம தேநீர் வடிகட்டி வச்சிருக்கோம், அது என்ன பண்ணுதுங்க, மேல தேநீர் தூள்கள்லாம் வடிச்சுட்டு கீழே அதனுடைய சக்தி உள்ள திரவத்தை மட்டும் கீழே கொடுக்கும். அதே மாதிரி இந்த தைராய்டு சுரப்பி நமக்குள்ள வரக்கூடிய தீய எண்ணங்கள், தீய உணர்வுகள், அதெல்லாம் வடிகட்டி சுத்தமானதை உள்ள கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான சக்கரங்க. இந்த சக்கரத்துல சில நிமிடங்கள் மனசை அப்படியே நிறுத்தி பயணிச்சு பாருங்க. அந்த 16 இதழ் கொண்ட தாமரை விசுத்தி சக்கரவுல உட்காருங்க. அப்படியே மனசு என்ன கொஞ்சம் மேல அப்படியே கொண்டு வாங்க. அப்படியே அப்படியே மேல 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 வாங்க, கொஞ்சம் வாங்க. இப்போ இந்த இடம் ஆக்னை சக்கரம்னு சொல்றாங்க, இது 6வது சக்கரம்னு சொல்றாங்க. இதுக்குள்ள நுழையிறோம். இது கருநீல நிறமாக இருக்குங்க, பார்க்கறதுக்கு இருக்குது. இந்த சக்கராவுக்கு பேரு நெற்றிக்கண் சக்கரான்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா மூளைக்கு கீழே ஒரு ஜெர்சி பழம் மாதிரி பொங்குற நிலையில் இருக்கும். இங்க தாங்க பிட்யூட்டரி சுரப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சுரப்பி சுரங்கி கொண்டிருக்கிறது, சுரந்து கொண்டிருக்கிறது. இந்த பிட்யூட்டரி சுரப்பி சுரந்துச்சுன்னா இந்த கீழே இருக்கிற 5 சுரப்பியும் சுரப்புதுல ஏற்றத்தாழ்வுகள் வந்ததும் இல்ல. இந்த சுரப்பி அதை கட்டுப்பாட்டு கொண்டு வந்து உடல் நலத்தை மேம்பாடு பண்ணி, அதனாலதான் நம்ம கோயிலுக்கு போனோம்னா இந்த இடத்துல விபூதி வைக்கிற பழக்கத்தை வச்சோம், கிறிஸ்தவ மார்க்கத்துல சிலுவை போடுற பழக்கத்தை வச்சோம், இன்னும் பிற மதங்கள்ல அதற்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு அடையாளங்களை வச்சிருக்காங்க. இப்ப யோசனை பண்ணி பாருங்க, இதைய ஒரு ஞான் எப்படி சொல்றாங்க, உற்று பார்க்க ஒளி தரும் ஆனந்தம். எங்கீங்க நெற்றிக்கண்ல உற்று பார்க்க ஒளி தரும் ஆனந்தம், அதை நெற்றிக்கு நேர் கொண்டு நிலைப்பது இனி எக்காலம். பத்ரகிரியார் இந்த பாடல்ல அப்படி சொல்றாரு. அழுகணி சித்தர் இந்த நெற்றிக்கண்ணை பத்தி எப்படி சொல்றாருன்னு பாருங்களேன். முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே 10 இதழ் பரப்பி பஞ்சனை மேல் இருத்தி அதை அடக்கி எல்லோ யாருமில்லா வேளையிலே குத்து விளக்கேற்று என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனே என்று இந்த ஆக்னை சக்கரத்தினுடைய சிறப்பை அழுகணி சித்தர் சொல்றார். இந்த ஆக்னையினுடைய அரிய சிறப்பை அருட்தந்தை மகரிஷி அவர்கள் இன்னும் எளிமையா நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. இரு விழிகள், இரு விழிகள் மூக்கு முனை குறிப்பாய் நிற்க எண்ணத்தை புருவங்களிடை நிறுத்தி ஒருமையுடன் குரு நெறியில் பழகும் போது உள்ளொளியே பூரித்து மூலமான கருவுக்கு மேனோக்கு வேகம் ஒட்டும் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும் அத்துவித அருவ நிலையாம் ஆதி உருவாய் வந்த
அத்துவித ரகசியமும் விளக்கமாகும் என்கிறார் அருப்பந்தேவர். குருவினுடைய அருளாசியோட இந்த மூலாதார சக்கரத்திலிருந்து உயிர் சக்திய ஸ்பரிசை தீட்சமாக தொட்டு உணர்த்தி இந்த இடத்துல கொண்டு வச்சிருப்பார். புருவத்திடை வந்தன் பூவிரலால் தொட்டு எந்த உயிர் உயர் உணர்த்தி உன் செயல்கள் பதிவளித்து. சமைச்சி மிக அற்புதமா எளிமையா நமக்கு அந்த பாடல் மூலமாக இந்த தவத்தை சொல்லியிருப்பாங்க. இங்க உயிரை மனச நிறுத்தி பழக பழக எல்லா நாளமில்லா சொற்களும் சீராக இயங்கி உடலுக்கு உயிர் சக்தியை சமன்படுத்தி கொடுக்குங்க. நாம நல்ல வழியில பயணிக்க தான் இந்த பிட்யூட்டரி சுரப்பி கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. இந்திரனுடைய கட்டுப்பாட்டுல வேற என்ன இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தண்டுவடம், மூளையினுடைய கீழ்ப்பகுதி, நம்மளுடைய கண்கள், காதுகள், மூக்கு, அனைத்தும் இந்த பிட்யூட்டரி சுரப்பியினுடைய இந்த சக்கராவினுடைய கட்டுப்பாட்டுல இயங்கிட்டு இருக்கு. இங்க மனசை வச்சு தவம் பண்ணா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, மூலாதாரத்துல இயங்கும் போது மனிதனுடைய மனம் பீட்டா அலைவேவ்ஸ்ல 14ல இருந்து ஒரு வினாடிக்கு 25 அலைவேகத்தில் சுத்திட்டு இருக்கும். அதனாலதான் நம்ம உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கையிலேயே எல்லாரும் சண்டை போடுறதுனா சண்டை போடுறோம், சிரிக்கிறதுனா சிரிக்கிறோம், அழுகிறதுனா அழுதுட்டு வாழ்க்கையில போயிடும். இங்கிருந்து இங்க கொண்டுட்டு வந்து வைக்கும் போது மனதினுடைய அலைவேகம் குறைந்து அது 8ல இருந்து 14க்குள்ள குறையும் போது நாம் மனம் விழிப்பு நிலைக்கு வருகிறது. இங்க தவம் பண்ணா ஆகாமிய கர்மத்திலிருந்து நம்ம மீண்டு இனிமேல் கர்ம பாவங்கள் இல்லாம நம்மளை மாட்டிக்க முடியும். அதற்கு இந்த சக்கரம் நமக்கு முதலில் உதவி செய்கிறது. அடுத்து அப்படியே இங்க இருந்து மேல அப்படி வாங்க, அப்படியே மேல கொண்டு வாங்க, அந்த உச்சந்தலைக்கு வாங்க. இதுக்கு பேரு சகஸ்ரகாரம்னு சொல்றாங்க. இந்த இடத்துல கருஞ்சிவப்பு நிறத்துல 1000 இதழ் கொண்ட தாமரை மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் இந்த உச்சந்தலையில் இருக்கக்கூடியது. இதுதான் மனித உடலினுடைய புலன் வழியா போற மனச எல்லாத்தையும் அடக்கி தன்னுடைய மூலமான உயிரை அறிய வைக்கக்கூடிய தவம். இந்த இடத்துக்கு பேரு இறைநிலை வாரின்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா உச்சந்தலை கொல கொலன்னு இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. நமக்கு இப்ப எல்லாம் மூலாதாரத்துக்கு போயிடுச்சு. அந்த மூலாதாரத்துக்கு போயிட்டதுனால இப்ப நம்மளால அதை உணர்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல மனசை வச்சு உணர்ந்து பார்க்கணும். இப்ப நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது, எங்க நடக்குது, என்ன நடக்கும்னு தெரியாம பல நேரங்களில் குழம்பிக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல இருக்கிற சுரப்பியை வச்சுக்கணும், பீனியல் சுரப்பி. இது மூளையினுடைய மேல் பகுதியில அதனுடைய ஆதிக்கம் இருக்கணும். நம்ம மனதினுடைய முழு ஆற்றலையும் புரிந்து கொண்டு நாம் என்ன செய்யணுங்கிறத அறிந்து கொண்டு செய்ய வைக்கிறது இந்த பீனியல் சுரப்பி. இத அற்புதமா ஒரு பாடல்ல பத்திரகிரியார் சொல்றார், மன்னிக்கணும், வள்ளல் பெருமான் சொல்றார், எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தலை போற்று தலை தனையேற்று என்கிறார் வள்ளல் பெருமான். எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையேற்றுன்னு வள்ளல் பெருமா சொல்றார். அதே இடத்த பத்திரகரியாரும் எப்படி சொல்றாரு பாருங்க. உச்சி கிடையில் நடுவே ஓங்கும் குருபதத்தை நிச்சயித்து கொண்டிருந்து நேர்வது இனி எக்காலம். நம்ம எல்லாரும் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருக்காரு பாருங்க. மனவளக்கலையில வந்தவங்களுக்கு இந்த துரியதவம் ரொம்ப எளிமையா கிடைச்சிருக்கும். ஆனா இது எல்லாத்துக்கும் கிடைக்கணும். இந்த துரியத்துல நின்று தவம் செய்ய செய்ய நம்மளுடைய பிராரத்த கர்மங்கள் பதிவுகள் நீங்குகிறது. நிலையர் மனம் பெற்று மனம் அமைதி நிலைக்கு வருகிற இந்த அமைதியான மனநிலையில நம்ம என்ன சங்கல்பம் வச்சாலும் சரிங்க, என்ன வாழ்த்துக்கள் வச்சாலும் சரிங்க, அத்தனையும் செயலாகும். ஏன் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க கையில ஒரு கல் எடுத்து வீசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கொஞ்ச தூரம் தான் போகும். அதே கல்லை ஒரு கவின் வில்ல வச்சு வீசுனீங்கன்னா நீண்ட தூரம் போகும். ஒரு அம்பு வச்சிருக்கீங்க வில்லுல, இப்படி லேசா இழுத்து விட்டீங்கன்னு சொன்னா கொஞ்ச தூரம் தான் போகும். அதே அம்பை எவ்வளவுக்கு எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு பின்னோக்கி இழுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு முன்னோக்கி போகும். இந்த இடம்
மனம் உள்ளே நுழைகிறது. அந்த இடத்துல போகும்போது 7ல இருந்து 4 வரைக்கும் மனம் தீட்டா வேவ்ஸ்க்குள்ள போகுங்க. அந்த நிலையில இருந்து நீங்க சங்கல்பம் வச்சாலும் சரி, வாழ்த்துக்கள் வச்சாலும் சரி, அத்தனையும் வெற்றியாகும். ஏன்னா மனசு வெற்றியாகிறது மட்டும்தான் நினைக்கும். அதுக்குதான் இந்த ஆன்மீகத்துல உயர்ந்து உயர்ந்து அந்த நிலைப்பாட்டுக்கு வரும். அப்படி வந்துட்டீங்கன்னா நீங்க நினைக்கிறது நடக்கும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்க நினைப்பது நடக்கும். இதுவரை நம்ம 7 சக்கரங்கள்ல பயணித்து வந்திருக்கோம். இந்த 7 சக்கரங்களிலும் 7 நாளமில்லா சுரப்பிகள் இருக்கு. இந்த 7 நாளமில்லா சுரப்பிகள் தான் நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் சுரக்க வைக்குது. அந்த ஹார்மோன்ஸ் தான் உடம்புல ஜீவகாந்த ஆற்றலை உயிர் ரசாயனமாக மாற்றுது. இந்த உயிர் ரசாயனம் தான் உணவுகளை ஜீரணம் செய்யுது. அதுல இருந்து சக்தி பொருள்களை பிரித்தெடுப்பதும் அதுதான். நம்ம உடம்புல மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க, வளர்சிதை மாற்றங்கள், இந்த மாற்றங்கள் செய்யறதும் இதுதான். அப்ப இந்த வாழ்க வளமுடன் ஐயா. மை காப்பை தியானிப்போம். இப்போ ஆன் ஆயிடுச்சு. இப்போ அதிலிருந்து அடுத்த நிலை, எட்டாத நிலை என்று சொல்வார்கள், 8வது நிலை மையத்திற்கு வருகிறோம். இந்த 8வது நிலை மையமும் அதற்கு மேல இருக்கிற 9வது மையமும் நம்ம உடலை விட்டு வெளியே போகுதுங்க. இப்போது நாம் எண்ணத்தால் இறைநிலையின் கரங்களை பற்றி கொண்டு இப்ப நம்ம அந்த இடத்துக்கு உயர்ந்து போக போறோம். நம்ம மனச மெல்ல 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 அப்படியே விரிங்க, அப்படியே விரிச்சு அந்த விண் நிறைந்த சக்தி களத்துக்குள்ள வாங்க. அந்த பேரியக்க மண்டலத்துக்குள்ள நுழைகிறோம். பல கோடி நட்சத்திரங்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியனே. அதுல ஒரு நட்சத்திரம் தான் நாம வாழக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல பால்வெளி மண்டலத்துல சுற்றி கொண்டிருக்கக்கூடியது. அந்த சூரியனை மையமாக வச்சு 6 சுற்றுவட்ட பாதையில 7 கோள்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறது. மையத்துல பாருங்க, சூரியன் சுழன்று கொண்டிருப்பது தெரியும். அப்படியே முதல் சுற்றுவட்ட பாதைக்கு வாங்க, பசுமை நிறமான புதன் சுற்றி வருவது தெரியும். 2வது சக்கராவுக்கு வாங்க, 6 கோடி மைல்ல சுக்கிரன் என்ற கோள், வெண்ணிறமான கோள் சுழன்று வருவது தெரியும். அப்படியே 9 கோடி மைல்ல வாங்க, மனசை அப்படியே விரிச்சு வாங்க, இங்க சந்திரன் என்ற வெண்ணிறமான கோள் சுத்தி வருவது தெரியும். அதுல இருந்து பாருங்க, 2,30,000 35,000 மைல் தொலைவுல நம்மளுடைய பூமி சுத்தி கொண்டிருக்கிறது தெரியும். நாம இங்கதான் உட்கார்ந்துருக்கோம். இதுல இருந்து மனசை இன்னும் கொஞ்சம் அப்படியே பரவாங்க. 4வது சுற்றுவட்ட பாதையில செந்நிறமான செவ்வாய் என்ற கோள் சுழன்று வருவது தெரியும். அப்படியே 48 கோடி மைல் தொலைவுல சுற்றி வாங்க, குரு என்ற பொன்னிறமான காந்தலைகளை வீசக்கூடிய கோள் இருப்பது சுழல்வது நமக்கு தெரியும். அப்படியே இன்னும் கொஞ்சம் மனசை விரிச்சு வாங்க, 88 கோடி மைல்களுக்கு அப்பால் ஆற்றல் மிக்க கோள் சாம்பல் நிறத்தில் சனி என்ற கோள் சுற்றி வருவது நமக்கு தெரியுங்க. அப்போ இந்த நிலையில இதை நவக்கோள்கள் என்று சொல்கிறோம். இந்த 9 கோள்களிலிருந்தும் காந்த அலைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் இந்த உலகத்துல வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை சக்தியை தந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஒவ்வொருவருடைய செயல்களிலும் பல்வேறு மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சூரியனும் மற்ற கோள்களும் சுழன்று கொண்டே இருக்கும். அப்பப்ப அது பாத்தீங்கன்னா 10 கோடி மைல்ல வரும். இன்னொரு சமயம் பாத்தீங்கன்னா அப்படியே தொலைவுல 100 கோடி மைல்ல போகும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒவ்வொரு கோள்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் சற்று வித்தியாசமாக வரும். அதனால அவரவருடைய எண்ணங்கள் வேறுபடும் மாறுபடும், அவருடைய சொற்கள் வேறுபடும் மாறுபடும், அவரவருடைய செயல்கள் வேறுபடும் மாறுபடும். இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய தொழிலுக்கும் இந்த அலைகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்க. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இதனால ஏற்படக்கூடிய இந்த ரசாயன மாற்றத்தாலதான் நாம பல இன்பத்தையோ சில துன்பத்தையோ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த பேரியக்க மண்டலத்துல அந்த சுழலக்கூடிய அந்த கோள்களோடு நம்ம மனசை வைங்க. நாமளும் அந்த கோள்களோடு கோள்களாக
நட்சத்திரத்தோடு நட்சத்திரமாக சுழன்று வர்ற மாதிரி மனசை அப்படியே வச்சு பாவனை பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம மனம் எதை நினைக்கிறதோ அதை பெறக்கூடிய சக்தி மனித மனத்துக்கு உண்டு. இப்போ நீங்க ஒவ்வொரு கோள் மேல மனசு வைக்கிறீங்க, யாருக்கு என்ன கோள் திசை நடந்ததுன்னு தெரியாது, யாருக்கு என்ன கோள் புத்தி நடந்ததுன்னு தெரியாது, யாருக்கு என்ன கோள் அந்தரம் நடந்ததுன்னு தெரியாது. இந்த மூன்றுக்கும் தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில சில வெற்றிகள் உடனடியாக கிடைப்பதும் சில வெற்றிகள் தாமதமாக கிடைப்பதும். அப்போ இந்த கோள்களோடு நம்ம உயிர் கலப்பு பெற்றுட்டோம்னு வச்சுக்கோங்க, கிடைக்காததும் கிடைக்க பெறலாம். அந்த கிடைப்பதற்கு இந்த பஞ்சபூத நவக்கிரக தவத்தை அருட்தந்தை மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பேரியக்க மண்டலத்துல மனசை வச்சு அப்படியே நாம பயணிக்கிறோம். இதை புரிந்து கொள்வதற்காக தான் பக்தி மார்க்கத்துல நவகிரக வழிபாடுன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. ஞான மார்க்கத்துல அருட்தந்தை மகரிஷி அவர்கள் நமக்கு பஞ்சபூத நவகிரக தவமா இதை கொடுத்திருக்காங்க. இங்க செய்யும்போது நாம உயிர் கலப்பு பெறுகிறோம். உங்களுக்கு எப்படின்னு சந்தேகம் வரும், ஒரு 10 லிட்டர் பாலில் 1 லிட்டர் தண்ணியை ஊத்திட்டோம், அந்த பாலும் அந்த தண்ணியும் பாலோட நிறத்தை பெறுகிறதா இல்லைங்களா? அதே மாதிரிதான் இந்த கோள்களோட நம்ம மனசை வச்சு தவம் பண்ணும்போது உயிர் கலப்பு பெறுகிறோம். நமக்கு வாழ்க்கையில எந்த கோள் யாருக்கு என்ன திசை நடத்தினாலும் புத்தி நடத்தினாலும் அந்திரம் நடத்தினாலும் நாம் நம்மளை காத்து கொள்ள இறைநிலை நமக்கு உதவி செய்கிறது. இத சாமி இது ஆழ்ந்து 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 இந்த தவத்தை செய்துட்டு தான் ஒரு பாடல்ல சொல்றாரு பாருங்க, இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்வேன், நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம். புரிந்து கொள்ள வேண்டும், நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நானகத்தையே காணுகின்றேன். நான் எப்படி பாக்குறாரு பாரு, நடனமாடும் காட்சியாய். அதாங்க அந்த பார்வை வித்தியாசம், எந்த ஒன்றையும் நாம் பார்ப்பதிலே தான் வித்தியாசம். சாமி எப்படி பாக்குறாங்க, நடனமாடும் காட்சியாய் உன் பெரிய பேரிய ஓமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே. எப்படி ஒரு கொத்து போல உலகங்கள் அத்தனையும் உருளுதே, ஒரு கொத்து போல் தன்மயமாய் தான் அதுவாய் தவறிடாது இயங்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவம் அது ஆனந்தமே. அந்த இறைவன் தன்மையை புரிந்து கொண்டால் அனைத்தும் ஆனந்தம். இதை அனுபவிச்சு செய்யணுங்க, அனுபவிச்சு செய்யணும். இந்த ஆனந்தத்துக்கெல்லாம் யார் காரணம், அதுதான் இப்போ நம்ம 8வது இடத்துல இருந்து 9வது இடத்துக்கு போக போறோம். இருப்பாக இருந்து கொண்டு வற்றா இருப்பாக பேராற்றலோடு பேரறிவாக இருந்து கொண்டு ஒரு காலமாக அதுவே செயல்பட்டு அனைத்து உயிர்களுக்குள்ளும் அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் அறி ஒரு காலத்து நம்மை இறைநிலை ஒரு காலம் முடிந்த பிறகு காலம் ஏற்றுக்கொள்கிறது, அப்பதான் காலமானார்னு சொல்வார்கள். இப்ப நாம அந்த நிலையை நோக்கி மேல போகிறோம். இது 9வது மையம் சுத்தவெளி. இந்த சுத்தவெளிக்குள்ள வருகிறோம், பிரபஞ்ச கலத்தையெல்லாம் கடந்து மனதை விரிக்கிறோம். எல்லையற்றதாக இருக்கிற அந்த சுத்தவெளி மெய்ப்பொருள், அதே மெய்ப்பொருள் இந்த பேரியக்கம் மண்டலம் முழுவதும் ஒவ்வொரு அணுவுக்கு மத்தியிலேயும் ஒவ்வொரு அணுவிற்கு இடையேயும் இருப்பதை உற்று பார்க்கிறோம். இந்த மெய்ப்பொருள் என்ற சுத்த வெளியே நமக்குள்ளாக அறிவாக இயங்கிக் கொண்டிருப்பதையும் உணர்கிறோம். இதே மெய்ப்பொருள் என்ற சுத்த வெளி நமக்குள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க, கெட்டி பொருளா நிலமா இருக்கா, உடல் சரியா இருக்கா, இரத்த ஓட்டமா இருக்கா, காற்றோட்டமா இருக்கா, உயிரோட்டமா இருக்கா, இந்த 5 பௌதீக பிரிவுகள்ல அதே மெய்ப்பொருள் தான் இயங்கிட்டு இருக்கு.
இது எல்லாவற்றையும் ஆள்வது யாரு? அதே அறிவுதான் ஆண்டு கொண்டிருக்கிறது. அது பேரறிவு, நமக்குள்ள இருக்கிறது சிற்றறிவு. இது நமக்குள்ள மட்டும் இருக்கா? கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்களுக்குள்ளும் அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கு. இதை யோசிச்சு பாருங்க. இதை யோசித்து புரிந்து கொண்டால் பிரம்ம ஞானம் புரிந்துவிடும். எல்லா பொருள்களுக்குள்ளும் நானே இருப்பேன். எல்லா பொருள்களுக்குள்ளும் என்னை எவர் ஒருவர் காண்கிறாரோ அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, நான் அவரை விட்டு விலகுவதில்லை என்று பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். இப்போ அப்படியே அந்த பிரபஞ்சம்தான் எல்லாமுமாக இருக்கிறது. இதை உணர்ந்து கொள்வது தாங்க இறை உணர்வு. இதை உணர்ந்தா நம்ம யாருக்காவது துன்பம் தருவோமா? நம்மளா பிறருக்கு செய்த அந்த துன்பம் என்ன வருங்க? நமக்கே திரும்பி வரும். இந்த யாத்திரை நம்மளுடைய யாத்திரையில 9வதாக நவ யாத்திரையாக இருக்கிறது. இந்த நல யாத்திரை 9 மையங்களுக்கும் வந்திருக்கிறோம். இப்படி வந்து போகும்போது நம்ம உடம்புக்குள்ள என்ன ஆகும் தெரியுங்களா? நாளமில்லா சுரப்பிகள் பூரா சீராக இயங்கும், ஹார்மோன்ஸ் சீராக இயங்கும். இப்படி மேல வந்து அந்த துரியாதிதீத்துல சுத்த வெளியில இறைநிலையோடு இரண்டரை கலக்கிற பாருங்க. அங்க மனம் தன்னுடைய அலை நீளத்தை குறைத்து 3லிருந்து 1 ஆதிக்கு சமமாக வந்து நிற்கக்கூடிய நிலை. அந்த நிலைக்கு பேரு தாங்க முக்தி பேரு. இப்ப நம்ம நிறைய பேர் முக்தி யாத்திரைன்னு போயிருப்பாங்க. அந்த முக்தி யாத்திரைக்கு போனால் எவ்வளவு செலவாகும்? இப்போ இறைவன் எல்லா உயிர்களும் ஈசனின் திருக்கோயில் என்பார் வள்ளலார். எங்கும் உயிர்கள் அனைத்தும் ஈசனின் திருக்கோயில். அப்ப இதுவும் அதுதானே. இந்த சேத்திரத்துல 7 ஸ்தலங்கள்ல 7 தீர்த்தங்கள்ல நீராடி 9வது உச்சிக்கு சென்று சுத்த வெளியோட 2.5 கலந்து விட்டோம். 2.5 கலந்து நாம் பழகும் போது நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்? அருட்தந்தை அவர்கள் மிக அற்புதமாக இந்த பாடல்ல சொல்றார். நித்தம் நித்தம் தவமிருக்க பழகும் போது, நித்தம் நித்தம் தவமிருக்க பழகும் போது நீ காண நேரிடும், நீ காண நேரிடும் பல வித்தை உன்னுள். இரத்த சுழல் காற்று சுழல் உணவிலிருந்து ரசம் பிரிதல் ஜீரணித்தல் இவற்றால் உள்ளே எத்தனையோ விதமான நாதம் கேட்கும். இதின்றி உடலில் சூடு அதிகமானால் சத்தமுடன் பல வர்ண ஒளிகளில் தோன்றும் சரீர அமைப்பொக்க இவை குறையும் கூடும் என்கிறார். அதனாலதான் அருட்தந்தை மகரிஷி அவங்க இந்த பாட்டுக்கு உரிய சக்தியை மனிதர்கள் பெறணுங்கிறதுக்காக தினந்தோறும் ஆழியாரில் காலையில 9 மைய தவம் வைத்திருக்கிறார்கள். நாம் இந்த நவயாத்திரை பயணத்தை தினந்தோறும் அதிகாலையில் 9 மையங்களில் மனதை வைத்து தவம் செய்கிற பொழுது நாம் நினைப்பதை நினைத்தபடி பெறலாம். அப்போ இந்த நிலைக்கு மேல போயிட்டோமா, திரும்ப கீழே வந்து சங்கல்பம் வேண்டுதல்கள் வைங்க. என்ன சங்கல்பம் வைக்கிறோம்? முதல் சங்கல்பம் நமக்கு தான் வைக்கிறோம். என்ன? உடம்பு நல்லா இருக்கணும், உடல் நலம் வேணும். கடைசி வரைக்கும் அவை பாட்டி அழகா சொல்லுவாங்க, கையும் காலும் சுகமாக இருக்கணும். பிற உயிர்களுக்கு துன்புறுத்தி நம்முடைய கடைசி கால வாழ்க்கை போராட்டமாக அமையக்கூடாது, சரிங்களா? இதுக்குதான் சாமிஜி அவங்க இந்த 9 மைய தவத்தை கொடுத்திருக்காங்க. இதை தெரியாத அன்பர்களும் பயின்று பயன்பெற வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக நான் இதை நவ யாத்திரையாக உங்களை அழைச்சிட்டு வந்தேன். இந்த யாத்திரையுடைய முக்கிய பலன்னா பிறவி தொடர் அறுவதுதான். அறிவதனை கருவினிலே இணைத்து தவம் ஆற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறாம். அந்த 5 புலன்கள் அமைதி பெறாததுனால தாங்க இந்த தொல்லை. நம்ம பாத்தீங்கன்னா கண்ணு எங்கேயா போய் மாட்டுச்சுன்னா இங்கேயே சிக்கிக்கிறோம். இந்த வாய் சுவையில போய் எங்கேயோ மாட்டுச்சுன்னா இங்கேயே சிக்கிக்கிறோம். இந்த மூக்கு ஒரு வாசனையில் அடிமையாச்சுன்னா அங்கேயே சிக்கிக்கிறோம். இந்த 5 புலன்கள்ல நம்ம மாட்டிக்கிறோம். அதுல இருந்து 5 புலன்கள் அமைதி பெறும் அறுகுணமும் சீராகும். பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ் மனப்பான்மை, வஞ்சம், இந்த 6 குணங்களாலதான் மனிதர்கள் துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை ஆகுது.
ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. அப்ப நாம எதை சொன்னாலும் பிறருக்கு துன்பம் தராம சொல்லணும். அந்த தெளிவு, அந்த ஞானம் நமக்கு வாழ்க்கையில கிடைக்கும். அறிவதன் விழிப்பு நிலை திரளாத தெளிவு. சாமி இந்த வரியில தான் சொல்றார், ஐந்து பெரும் பழி செயல்கள் விளைய வழியேது. அறிவு உயிரில் அடங்கி அந்நிலைகள் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினை போமே. அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவி தொடரே. எப்படிங்க? அரும் பிறவி தொடரே என்கிறார் அருட்தந்தை மகரிஷி அவர்கள். இப்ப நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணுங்க, இனிமே பிறவி கிடையாது. ஒரு முறை பிறந்திருக்கிறோம், பிறந்த பெற்ற தாய் தந்தையை மதித்து, உடன் பிறந்த சகோதர சகோதரியை மதித்து, நம்மளோடு வாழ்வதற்கு ஒத்து உதவி இருக்கக்கூடிய அனைவரையும் மதித்து, ஒருவரை ஒருவர் துன்புறுத்தாமல் வாழ்வதுதான் தெய்வீக வாழ்க்கை. திருவள்ளுவர் பெருமான் 50வது திருக்குறள் ஒரு பாடல் சொல்வார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். மனிதர்கள் வாழ்ந்து தெய்வ நிலையை அடைய வேண்டும். அதற்கு தான் இந்த சக்தி நிலைகள்ல இருந்து முக்தி நிலையை அடைவதற்கு இந்த நவ யாத்திரை பயணம் நமக்கு அமைந்திருக்கிறது. அருள்தந்தை அவர்கள் சொல்லிக் கொடுத்த 9 மைய தவத்தை சற்று யதார்த்த வாழ்க்கையில் அனைவரும் அறிந்து கொண்டு பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்காக உங்களை நவ யாத்திரைக்கு அழைத்து வந்திருக்கிறேன். என்னோடு பயணித்த நீங்கள் அனைவரும் எல்லாம் வல்ல இறையருளின் கருணையினாலும், ஆசான் அருட்தந்தை அவர்களுடைய அருளாசியினாலும் பரிபூர்ண உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் திருவடியில் மனதை நிறுத்தி வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க உலக சமுதாய சேவா சங்கம், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க உலகமைதி. வாழ்க வளமுடன் ஐயா, மிகவும் சிறப்பு. அதாவது நவ யாத்திரை நல யாத்திரை என்ற தலைப்பிலே ஒரு புனித பயணத்திற்கு எங்களை எல்லாம் இட்டு சென்றீர்கள். உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 7 மையங்களும் வெளியில இருக்கக்கூடிய அந்த 2 மையங்களோட சிறப்புகளையும் எடுத்து கூறி ஒவ்வொரு மையத்திலையும் அற்புதமா தவம் செய்ய வச்சீங்க. நம்முடைய உடல் நலத்திற்கு, உயிர் வளத்திற்கு, மன அமைதிக்கு, ஆன்ம தூய்மைக்குரிய ஒரு அற்புதமான பயணத்தை மேற்கொண்டோம். மிக சிறப்பு ஐயா, மிக்க நன்றிகள். இந்த 9 மைய தவத்தை தினந்தோறும் நாம செஞ்சு நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு மகிழ்ச்சியோட இருக்கணும்னு ஐயா அவங்க ரொம்ப சிறப்பா இன்னைக்கு ஒரு புனித பயணத்திற்கு, ஒரு நவ யாத்திரைக்கு நம்மளை எல்லாம் இட்டு சென்றார்கள். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, மிகவும் சிறப்பாக பேராசிரியர் அருள்நிதி துரைசாமி ஐயா அவர்கள் நவ யாத்திரை நல யாத்திரை என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை நமக்கு அளித்து நம்முடைய சிந்தனைகளை உயர்த்தி இருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களது கைகளை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அன்பானவர்களை. இனி நிகழ்ச்சிகள் பற்றிய வாழ்க அறிவிப்புகள். வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். முதலாவதாக கண்ணன் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன் ஐயா. மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுவேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் ஐயா. சென்னை மாதவரம் மண்டலம். சென்னை மாதவரம். சென்னை மாதவரம். எல்லாம் எனக்கு வந்து ஒரு சந்தேகம் ஐயா, 9 மையத்துல விசிப்தில வந்து தவம் பண்ணும் போது அப்படியே ஒரு நீர் சுரக்குதுயா அப்படியே. அதுதான் அது ரொம்ப ஆமாங்கய்யா.
அதுக்கு அப்போ நீங்க எனக்கு ஒரு உலக விளக்கம் தேவை. எல்லா இடத்துலயும் இல்ல, அது ஆ தொண்டையில வந்து இல்ல ஒண்ணு அந்த ஈரம் ஈரம் நீங்க அது நன்னன் நீங்க அந்த தான். அந்த இடத்துல அதை உணர்ந்திருக்கிறீங்க. மத்த இடத்துல உணர முடியல, அந்த இடத்துல நீங்க உணர்ந்திருக்கிறீங்க. இது ரொம்ப பெரிய வெற்றி தான், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நன்றிங்க நன்றிங்க. நமக்கு தவம் 20 நிமிஷம் செஞ்சா கூட 20 நிமிஷமும் நம்ம லயிக்க முடியாதுங்க. ஏதேனும் ஒரு சனம், சன நேரம் மனம் நிலைத்து நின்று விட்டால் அதான் தவத்தினுடைய வெற்றி. அந்த எப்படி சொல்றது, வினாடி, வினாடி. பிராக்ஷன் ஆஃப் த செகண்ட், அந்த நேரத்துல நம்மளை மறந்து இறைநிலையோடு இணைந்துட்டா அதுதான் வெற்றிங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த விசுக்தியில அந்த ஒரு சிறப்பு உங்களுக்கு இல்ல, தெரிஞ்சிருக்குமோ, ஈரமாவுது, இயற்கையிலே நம்ம உங்களுக்குள்ள துடைக்கலாமா கூட எனக்கு ஒரு ஈரமாயிடுது. இன்னும் தண்ணி வேறதுன்னு வருது அதுல நம்மளுக்கு, அது எனக்கு பரவாயில்லைங்க. அதுதான். நல்லது நல்லது, ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா, வாழ்த்துக்கள். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க நன்றி வாய்ப்புக்கு. நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயாவை தொடர்ந்து கிருபாநிதி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். உமாமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன். ஐயா அம்மா கிருபாநிதி அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்க, ஐயா, நல்லா ரொம்ப இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஐயா, சிறப்பா இருக்கு. உங்களதான் அதை கேட்கணும்னு நினைச்சேன். போன தவணை ஒரு சந்தேகத்துக்காக போன் பண்ணேன், நீங்க அப்பா உடம்பு சரியில்லை, கிராமத்துல இருக்கேன்னு சொன்னீங்க. ஆமாம்மா, இப்போ அங்கிருந்தா பேசுறேன். அதான் அது அந்த கிராமத்துடைய ஒரு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தியா, வசிஷ்ட முனிவரோட தொடர்பு கொண்டமுன. ஆமாங்க, அந்த அது மகாபாரத காலத்துல வசிஷ்ட குருஜி வந்து இங்க தவம் பண்ணியிருக்காரு. இங்க ஓ ஓடக்கூடிய நதிக்கு பேரே வசிஷ்ட நதின்னு பேருங்க. இதுல அவர் 5 சிவஸ்தலங்களை உருவாக்கி இருக்கிறார். அதுல ஒன்னு வேலூர் தாந்தோன்றீஸ்வரர், ரெண்டாவது ஏத்தாப்பூர் சாம்பமூர்த்தீஸ்வரர், இது நீருக்கான மையம். இதுக்கடுத்து ஆத்தூர்ல அக்னிக்கான ஸ்தலம் கோட்டையீஸ்வரர், அடுத்தது ஆரகலூர், அதுக்கடுத்தது குகையூர்னு சொல்லிட்டு ஒரே நதிக்கரையில 5 சிவலிங்கங்களை அமைச்சு மக்களுக்கு பயன்பட செய்தவர் வசிஷ்ட மகரிஷி அவர்கள். அவர் வாழ்ந்த பூமியில நான் அடியெடுத்து வச்சிருக்கிறது, எனக்கு கிடைத்த பாக்கியம். சொல்லுங்க. நன்றியே, நீங்க அங்கிருந்து பேசுறதே எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் நினைக்கிறேன். சொன்னோடனே எங்களுக்கு தோணுச்சியா, நீங்க போனதோட சொன்னீங்க கிராமம்னு எனக்கு ஊர் தெரியல. ஐயா ரொம்ப ஆமாங்க. நன்றி, நன்றி ஐயா. பொதுவா இப்ப காசி யாத்திரை போறோம், அங்க யாத்திரை போறோம்னு சொல்லுவோம். இன்னைக்கு உங்களுடைய யாத்திரை ரொம்ப விசேஷமானதுன்னு கூட சொல்ல முடியாது, ரொம்ப அனுபவிச்சா. இதுல இப்ப நீங்க எல்லா தவமுமே முடிஞ்சது. அப்ப நீங்க 9 மையம் மட்டும் இல்ல, சாதி தவம் தனிய செஞ்சோம், துரியாதீதம் தனிய செஞ்சோம், துரிய செஞ்சோம், எல்லா தவத்தையும் ஈடு என்ன கொடுத்து ரொம்ப ஆகினை. சிறப்பா இருக்கு. ஆமாங்க, ஆமா ஆகினை தவம். ஐயா, இப்ப இதுல எனக்கு ஒரு கேள்வின்னு கேட்கல, இப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து ஒரு 9 மையம் தவம் செஞ்சா கடகடன்னு நம்ம சாந்தி இங்க மூலாதாரத்துல ஆரம்பிச்சு நீங்க மேல பிரபஞ்சம் வரைக்கும் போயிட்டு வர்றோம். இப்ப அந்த மாதிரி துரியம்னா ஆக்கினை துரியத்தோட நிப்பாட்டிடுறோம். இப்ப பஞ்சபூத நவகிரகம்னா அப்ப நம்ம நம்மளுடைய அந்த கோள்கள் நவகோள்கள் அடையே பஞ்சபூதத்தையும் நினைக்கிறோம். ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க ஐயா, அழகா சொன்னீங்க, விரிச்சு சொன்னீங்க. அதாவது இப்ப நீங்க முன்னோர்களுடைய தொடர்பு சுவாஸ்தானத்துல கிடைக்கும், நீங்க நல்லா ஆழ்ந்து தவம் செஞ்சீங்கன்னா அதை கிடைக்கும். மணிப்பூரகம்னா நினைப்பது நடக்கும். விசித்தினா அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் உன்னு சொல்றோம்னா சொல்ல முடியாது. அதை இப்ப நம்ம என் வயசுக்கெல்லாம் யார்ட்டையாவது ஒண்ணு சொல்லணும், நீங்க சொல்லவே முடியாது, வாழ்த்திட்டே இருப்பேன் அவங்களுக்காக உணரணும் அவங்களை. அப்ப இப்ப நீங்க சொன்னது விசித்துல இருந்து அந்த எண்ணத்தை நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு போய் அது பிரதிபலிக்கும். இப்ப இது கண்டிப்பா. மூணையுமே, இப்ப இது மூணையும் ஐயா தனித்தனியா நம்ம ஒரு அரை மணி நேரம் செய்யலாமா, இல்ல எல்லாத்துலயும் தொடர்பு கொண்டுதான் செய்ய முடியுமா? இப்ப இது வந்து தனித்தனியா நம்ம செஞ்சதே கிடையாது. நம்ம சாமிஜி வந்து ஒரு முறைப்படுத்தி கொடுத்திருக்காங்க. ஆமா ஆமா, நடுவுல நமக்கு எதுவும் இடர்பாடுகள் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை பயன்படுத்தி செய்வது நமக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேயா, ஆனா அது கூட கொஞ்ச நேரம் நிக்கலாம், அப்படிதானே ஐயா? அப்படி அப்படி நின்னா செய்யலாம். தாராளமா தாராளமா, நீங்க அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம தவத்துக்கும் கொடுத்துருக்காங்க. வாய்ப்பு இருந்தா இன்னும் சற்று நேரம், இன்னும் சற்று நேரம். இப்போ உங்களுக்கு கேட்ட கேள்விக்காக சொல்றேன், நிறைய பேர் 7.5 சனி நடக்குதுன்னு பயந்துக்கிறாங்க, உண்டா இல்லைங்களா? அவங்க எல்லாம் பயப்படவே வேண்டாம். அந்த சனி என்கிற கோள் மேல 2 நிமிஷங்கிறது இன்னும் ஒரு 3 நிமிஷம் நின்று தவம் பண்ணும்போது மனசுல அந்த கோள்களுடைய ஆற்றல் முழுசா கிடைச்சிடும்.
அது கிடைக்காததுனாலதான் குறைபாடுங்க. சனிங்கிற கிரகம் வந்து இருள் கிரகம், அந்த இருள் கிரகத்துல இருந்து சோம்பேறித்தனம் தான் நமக்கு வரும். அப்ப அதனால கண் பார்வை ஒளி குறைக்க போவோம், அதனாலதான் இரவு நேரத்துல பயணம் செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். இப்ப நீங்க அங்க மனசை வச்சு தவம் பண்ணி பண்ணும்போது அதனுடைய ஆற்றல் நமக்கு கிடைச்சிரும், வெற்றி பெறுவோம். ரொம்ப சிறப்பு. இனிமே எங்கேயாவது போகணும்னா இதை யூடியூப்ல சேவ் பண்ணி வச்சு அப்பப்ப கேட்டோம்னாலே எங்கேயாவது போயிட்டு வர்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தனையா. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நிறைய நிறைய நண்பர்கள் இப்ப எங்கெங்கயோ யாத்திரை செலவு பண்ணி போறாங்க. ஆமா ஐயா. நண்பர் வந்து பேராசிரியர் அம்மா ஒருத்தர் சொன்னாங்க, ஐயா நான் நேபாளத்துல இருக்கேன் அப்படின்னாங்க. நேபாளம் எல்லாம் போயிட்டு வந்தா எவ்வளவு செலவாகும், ஆனா அருட்தந்தை அவர்கள் எந்த செலவுமே இல்லாம இந்த உயிர் செலவை மட்டும் வச்சு நம்மளை வந்து இறைநிலைக்கே கூட்டிட்டு போற ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. நம்ம இப்பேறு பெற்ற பின்னர் வேற என்ன வேண்டும் இந்த உலகத்துல, ஐயா கூட்டிட்டு இதுதான் போனது, பாக்கியமா. உங்களை போல ஆமா மேடம், பேராசிரியர்கள் இன்னும் சிறப்பா கூட்டிட்டு போறது, ஐயா அந்த குருவோடைய வழிநடத்தல் ரொம்ப விசேஷமையா. நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். நன்றிமா, நன்றிமா, வாழ்க வளமுடன். உமாமா ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நீங்க சொன்ன மாதிரி ஐயா இன்னைக்கு செலவே இல்லாம உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டு நம்மள எவ்வளவு பெரிய ஒரு யாத்திரைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க பாருங்க. ஆமா அதுதான் ஐயா, அந்த 10-50க்கு வந்து உட்காரையில கூட சில டென்ஷன் மனசுல இருந்தது. ஏன்னா இப்ப இங்க விட்டுட்டு போனாங்க, சென்னையில நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்ப ரொம்ப நேர்த்தியா நிம்மதியா சந்தோஷமா பாக்குறோம் ஐயா உங்களை எல்லாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க நல்லதுமா, நல்லதுமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து ராதா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சங்கரிமா வாய்ப்பு கொடுத்து நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. பரமத்தியிலிருந்து பேசுறேங்க ஐயா. ராதாமா, வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. வாழ்க ஐயா. நான் அப்பதாங்க ஐயா நினைச்சேன், நீங்க ஸ்பீச் முடிச்ச உடனே மத்த யாத்திரைக்காவது பஸ் புக் பண்ணோம், ட்ரெயின் புக் பண்ணோம், பணம் செலவாகும், இந்த யாத்திரைக்கு ஐயா பாரு செலவே இல்லாம நம்மள கூட்டிட்டு போயிருக்காரு இவ்வளவு நேரம் அப்படின்னு நினைச்சேன். நீங்க கிருபாநிதி அம்மாவுக்கு அதே பதிலாகவும் சொல்லிருக்கீங்க ஐயா. நினைச்சேன் நீங்க பதிலா சொல்லிட்டீங்க ஐயா. சொல்லுங்க. அதாவதுமா, இந்த நவராத்திரி விழாவில் சில அன்பர்கள் கலந்துகிட்டவங்க சொல்றாங்க, லலிதா சகஸ்கர நாமம் பாடணும் அப்படின்னு. லலிதா சகஸ்கர நாமம் இந்த மனித உடலில் இருக்கிற 7 சக்கரங்களை பத்தி தான் சொல்லுது. அதே மாதிரி ஔவையாருடைய விநாயகர் அகவல் எடுத்தீங்கன்னா அதுவும் இந்த 7 சக்கராஸ் பத்தி தான் சொல்லுது. அதே மாதிரி சித்தர்கள் போ இந்த 7 சக்கரங்கள் எப்படி மனித வாழ்க்கையை செம்மைப்பட நடத்துதுங்கிறது சொல்றாங்க. நம்மளுடைய பேராசிரியர் ராஜபாளையம் கீதா ராஜன் நினைக்கிறேன், அவங்க கூட ஞான சக்கரங்கள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. நம்ம சாமிஜி கொடுத்த விளக்கங்களை எளிமைப்படுத்தி சொல்லுங்கம்மா. ஆமாங்க ஐயா. ஆமா சொல்லியிருக்காங்க ஐயா. அதாங்க ஐயா நீங்க அது நீங்க சொன்ன எல்லாமே இப்ப எல்லாம் வந்து அந்த ஸ்லோகங்கள் வந்து இப்ப தவத்துக்குள்ள வரும்போது அதெல்லாம் இது தெரியுது, சக்கரங்களோட இறங்கி வருது அப்படின்ட்டு. அதே மாதிரி கந்த சக்தி கவசம் கவசங்க ஐயா நமக்கு அந்த உடல் தளத்தல் இத தெரியுதுங்கய்யா. ஒவ்வொரு தெரியும். பகுதியும் அதே மாதிரி கந்தகுரு கவசத்துல போனீங்கன்னா, சுழுமுனை நாடியாய் ஜோதியாய் வந்துடப்பா கந்தகுருநாதா போற்றி அப்படின்னு ஒரு வாசகம் வரும். அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கிற போது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா தெய்வ வழிபாட்டிலும் இந்த இறைநிலை அடைவதற்கான வழியை தான் காமிச்சிருக்காங்க. வலி இருந்திருக்கு தெரியல. இப்ப வேதாத்திரியத்துல வந்ததுக்கு அப்புறம் தாங்க அது தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்பதானே நம்ம புரியவே வாழ்க்கையே இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆமாங்க ஆமாங்க. ரொம்ப இதுக்கு முன்னால எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல, அவன் அப்படி வாழ்றாங்க இவங்க இப்படி வாழ்றாங்க, எனக்கு நான் ஏழையா போயிட்டேன், கடவுளுக்கு ஏன் எனக்கு பணக்காரர் கொடுக்கல அப்படின்னு கவலையிலேயே நம்ம பொறாமப்பட்டு வாழ்ந்துட்டோம். அப்படியே நீங்க கண்ண கவலைகள்லயே வாங்கியாச்சு. அப்படியே நீங்க ஒண்ணும் இல்ல, மனசுக்குள்ள கொஞ்சம் அப்படியே விரிச்சு பாருங்களேன், ஒரு 100 மைல் தூரத்துக்கு கடவுள் உங்களுக்கு பூமியை கொடுத்துட்டார். நீங்க ஒருத்தரே அந்த 100 மைல் தூரத்தை ஏர் உழ முடியுமா, பயிர் வேளாண்மை செய்ய முடியுமா, அங்க இருக்கிற பசுக்களை மேய்க்க முடியுமா? முடியாது. அதனாலதான் ஆண்டவர் அவங்கவுங்களுக்கு எவ்வளவு இயலுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்து அதை மகிழ்ச்சியா அனுபவிக்க சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம கிடைச்சதை நினைச்சு மகிழ்ச்சியை அடையல, கிடைக்காததை நினைச்சு ஏங்கிட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த வாழ்க்கையில இத்தனை துன்பங்கள். முதல்ல கிடைத்தவருக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லணும். எனக்கு இன்னைக்கு நீங்க ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தீங்கன்னா, அம்மா தண்ணி கொடுத்ததுக்கு நன்றிமான்னு சொல்லி பழகிட்டோம்னாலே கடவுள் எல்லாம் கொடுப்பாருங்க.
இறையாற்றல் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கும். விளக்கங்கள் அருமையா, பதிலும் அருமையா, ரொம்ப சொல்ற மாதிரி உடலை மட்டும் நல்லா வச்சுக்கிட்டா போதும், நம்ம இந்த யாத்திரையை தினம் தினம் நல்லாவே போயிட்டு வந்துடலாம். உன் உடம்பு ஆலயம், உள்ளம் ஆமா, பெருங்கோயில், வள்ளல் பிராணனாருக்கு இந்த வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு இந்த ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கு திருமூலர் பெருமான் சொல்றாரு. அப்ப இறைவன் வாழ்கிற ஆலயம் இந்த பூமி. அதனாலதான் அருட்தந்தை மகரிஷி அவங்க முதல்ல இந்த இறைவன் வாழ்கிற ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உடற்பயிற்சி வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க, நன்றிமா, வாழ்க வளமுடன், வாழ்க நன்றி உமாமா, நன்றி நன்றி அம்மா, நன்றிமா, வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து கே ஆர் லதா அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா, மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசு. லதா அம்மா ஒரு முறை மைக்கை டச் பண்ணுங்க. ஓகே, அடுத்ததாக உமையாள் அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. உமையாள் அம்மா நீங்க பேசலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன், வாய்ப்புக்கு நன்றி. உமையாள் அம்மா வாழ்க வளமுடன். ஐயா, நீ இப்ப வந்து இப்ப எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி தாங்க, ஏழரை சன் நடக்க போகுது, அப்படி வரப்போகுது அப்படின்லாம் பயப்படுறாங்க நீங்க சொன்னீங்க. அதுக்குதாங்க ஐயா, இப்ப அந்த அப்படின்னா சனி கிரகத்துல நம்ம தவம் ஏற்றணும் அப்படிங்களாங்க ஐயா. எனக்கு நம்ம தெரிஞ்ச பஞ்சபோத ஒரு ஃப்ரெண்டு இருங்க இருங்க இருங்க, நான் சொல்றேன், இதுல தெளிவாவே உங்களுக்கு சொல்றேன். பஞ்சபோத நவகிரக தவத்தை சனிக்கிழமை தோறும் தவறாம செய்யுங்க. சரிங்க ஐயா. சனிக்கிழமை தோறும் பஞ்சபோத நவகிரக தவத்தை தவறாம செய்யுங்க. அந்த சனியின் மேல இன்னும் கொஞ்சம் நேரம் மனசு வச்சு செய்யுங்க. செய்துட்டு, இறைவா எல்லா இடத்திலும் நீயே இருந்து என்னை வழி நடத்துகிறாய், எனக்கு எது நல்ல வழி எது தீய வழின்னு தெரியாது, என்னை கையை பிடிச்சி கூட்டிட்டு போ, எனக்கு வர்ற கஷ்டம் உன்னுடைய கஷ்டம், அந்த கஷ்டத்துல இருந்து என்னை நஷ்டப்படாம கூட்டிட்டு வாப்பான்னு இறைவன்கிட்டயே எல்லாத்தையும் விட்டுருங்க. நீங்க எதையும் செய்யறதாவே நினைக்க வேணாம். இத ஒரு வார்த்தையில சொன்னா, அனைத்தும் கிருஷ்ணார்ப்பணம், அனைத்தும் சிவார்ப்பணம்னு பக்தி யோகத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி நினைச்சிட்டு இறையாற்றல் இந்த திசா புத்தியில சில கர்மாவில் இருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்குதுன்னு நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதாங்க, அவங்க என் ஃப்ரெண்டுங்க ஐயா, அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கு வரப்போதாங்க ஐயா. வரப்போது நான் எப்படி இது பண்ணுவேன், இப்பவே ஒண்ணும் பயந்துதாங்க. அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேணாங்க. மனவளக்கலை மன்றத்துல வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு உடற்பயிற்சி செய்யுங்க. பஞ்சபோத நவகிரக தவம் சாமி நமக்கு அற்புதமா கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷமா. இந்த தவத்தெல்லாம் நாம செஞ்சு செஞ்சு அதை ஆழ்ந்து பார்க்கணுங்க. ஒவ்வொரு தவத்துக்குள்ளயும் என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு ஆழ்ந்து பார்க்கணும். சாமிஜி சொன்ன ஒரு பாட்டை நான் உங்களுக்கு சொல்றேன், குருவத்திடை உந்தன் கூவிரலால் தொட்டு. நீங்க பாருங்க அந்த பாட்டை எப்படி ஆழ்ந்து சொல்லியிருக்க. உன் செயல்கள் பதிவளித்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து. இந்த ஒவ்வொரு வரியையும் நீங்க கவர்ந்து கவனிச்சிங்கன்னா சாமிஜி நமக்கு ஆழ்ந்த விளக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த குரு கிடைச்சதே நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பொக்கிஷமா. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், சனி யாருடைய வாழ்க்கையிலும் சரியான வழியில தான் கூட்டிட்டு போவார தவிர கெடுத்து விட மாட்டார். அவர் நீதி தேவர், செயல் விளைவு தத்துவத்திற்கு ஏற்ப அவர் பலனை கொடுக்கக்கூடியவர். ஒன்பது கோள்களிலேயே நீதி தேவர் யாருன்னா சனி தேவர், சரிங்களா? அந்த சனி சனிங்கிற கோள் நீதி தான் கொடுக்கும். அதனால நல்லது செய்யறவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சிறப்புங்கய்யா, நன்றிமா, வாழ்க நன்றிங்க, வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா, நன்றிங்கம்மா, நன்றி உமையாளம்மா, வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து மகேஷ் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா, மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசு. மகேஷ் ஐயா வாழ்க வளமுடன். ஐயா சிறப்பா சொன்னீங்க, இந்த என்ன ஒன்பது மைய தவிர சிறப்பா இருந்ததுங்க. ஒன்னு இப்படி இப்படின்னு சொன்னீங்க, வாழ்க வளமுடன். நான் வந்து சென்னையில இருந்து பேசுறேன். நான் ஆழியார்ல இருந்து பிரம்மஞான வரைக்கும் போயிட்டு வந்து போயிருக்கேன்.
ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. அப்புறமா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்று வந்து மூணு பண்ணிட்டு இருக்கேன். ஒன்று வந்து ஸ்விக்கியா டெலிவரி பார்ட்னராக இருக்கேன். ஆ சரிங்க. அப்புறமா எல்ஐசி ஏஜென்ட் சிமிலராக பண்ணிட்டுருக்கேன். ஆம்வே வந்து பார்ட் டைமாக பண்ணிட்டு இருக்கேன். ஐயா நானும் எல்ஐசி ஏஜென்ட் தாங்க ஐயா, நானும் கேட்க வேண்டியது எல்ஐசி என்னன்னா ஏஜென்ட் வந்து தான். நேத்து நான் வந்து வீக் ஆஃப் வந்து ஸ்விக்கிக்கு எடுத்திருக்கேன். சரிங்க. ஸோ சென்னையில் மழை அதிகமாக இருக்குன்றனால இன்னைக்கு வந்து போலாம் வீட்டில் என்ன சொன்னாங்க, ரெண்டு மூணு நாள் இருங்க அப்படின்னு, மழை பெய்யறதுனால வீட்டில் இருங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து இன்னைக்கு போகலாம் நினைச்சு போக முடியாத சூழ்நிலை இருக்குன்னு ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் அவங்களோட இது வந்து பேசும்போது கேட்கும்போது கொஞ்சம் மாற்றம் வந்துருச்சு, கொஞ்சம் நல்லா இருக்கமா தெரியுது. சரிங்க. ஆனா இருந்தாலும் கொஞ்சம் சில இயக்கங்கள் வந்து ஏதாவது ஒண்ணு ஒண்ணு அங்க வந்துட்டு இருக்கு. அது வந்து சரி பண்றதுக்கு இந்த மாதிரி இதே தவம் பண்ணலாமா, இல்ல என்னைக்காவது சாந்தி தவத்துல இருக்கலாமா? ஐயா, சாந்தி தவம்ங்கிறது உங்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்படும் போது சற்று ஐயா மனசுக்கு ஏதாவது உடல் நலம் பாதிச்சதுன்னு வச்சுங்க, காய்ச்சல் வருதுன்னு வச்சுக்கோங்க, உடனடியா முதல் உதவி எதுன்னா சாந்தி தவம். சரிங்கய்யா. தலைவலி காய்ச்சல் இந்த மாதிரி வந்ததுன்னா அதுக்கு உடனே கொடுக்க வேண்டிய முதல் உதவி வந்து சாந்தி தவம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சரிங்கய்யா. தேவைப்பட்டா மருந்துகள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. ஒண்ணு, அதே மாதிரி சரிங்கய்யா. தினந்தோறும் இந்த ஒன்பது மைய தவத்தை செய்தீங்கன்னா உடல் முழுவதும் இந்த இரத்த சுழல் வேகங்கள் சீராகி உயிர் சக்தி ஓகே உடல் முழுவதும் பரவும் போது எந்த உறுப்புலையும் நமக்கு தொய்வு வராதுங்க. சரிங்கய்யா. ஆ அப்புறமா அதாங்க. எல்லா தவம் சாதி தவத்தரும் இந்த தவம் எல்லாம் வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு செய்யணும், ரெண்டு மணி நேரம் கழிச்சு செய்யணும், ஒரு மணி நேரம் கழிச்சு செய்யணும் சொல்றாங்க. ஒன்பது மணி ஐயா தவம் அதே மாதிரி அப்படி, இப்ப ஐயா அப்படி இல்லைங்க. நீங்க அதிகாலையில எழுந்திரிச்சு நீங்க தவம் செய்துட்டு உடற்பயிற்சி செய்துட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை செய்யலாம். சரிங்கய்யா. ஏன்னா இப்ப நம்ம சாப்பிடும் போது எல்லாம் வேலைக்கு போறவங்களா இருப்பீங்க, எல்லாருக்கும் வேலை நேரம் கஷ்டமா இருக்கும். காலையில ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சா நமக்கு தவம் செய்து உடற்பயிற்சி செய்யறதுக்கு சரியா இருக்கும். சரிங்க. சரிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுசிலா ராணி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன், ஐயா வாழ்க வாழ்க வளமுடன், ஐயா. சுசிலா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். இன்னைக்கு பௌர்ணமி, அதுக்கு அன்னைக்கு வசிஷ்டர் இருந்த பூமியில இருந்து பேசுறீங்க, அது கேட்கறதுக்கே எங்களுக்கு ரொம்ப ஒரு கொடுப்பன. ஓ, இன்னைக்கு பௌர்ணமிங்களா? ஆமாங்க ஐயா, ரொம்ப சிறப்புமா, ரொம்ப சிறப்பு, ரொம்ப அவரு சிறப்பு. இதுல இருந்து பேசுறது வா. எங்களுக்கு எல்லாருக்குமே இதுல இருக்கிற கலந்திருக்கோம், அவ்வளவு புண்ணிய பூமிங்க அவர் தான். அதே வசிஷ்ட மகரிஷி தான் இந்த காலத்துல நமக்கு வேதாத்ரி மகரிஷியா இருந்தார். அதாங்க ஐயா, மகான் மகான்கள் தொடர்ந்து வாழையடி சிறப்பு வாழையாக மனித ஐயா. சமூகத்துக்கு பிறந்து சேவை செஞ்சுட்டே தான் இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சிமா. வாழ்க வளமுடன். என்னுடைய கேள்வி என்னன்னா, நான் வந்து என்னுடைய மகன் வந்து ஒரு கெட்ட பழக்கத்துல இருந்தாரு. அந்த கெட்ட பழக்கம்னா போதை, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. அதுல இருந்தவரை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல நான் திருந்தி வரணுன்றதுக்கு ஒரு இடத்துல அட்மிட் பண்ணிட்டு வந்தேன். அவர் அங்க இருந்துட்டு அதிகமான ஒரு மன உளைச்சல், போய் இந்த இடத்துல சேர்த்தீங்களே அப்படின்ட்டு இப்ப அங்க பேசாம இருக்கிறாரு. அது அவங்க திருத்துறதுக்காக அங்க ஏதோ கடுமையா இருந்திருக்குமோ என்னவோ. இதற்கு நான் வந்து இப்ப உட்கார்ந்துட்டு அவரை வாழ்த்த தாங்க ஐயா செய்யறேன். அம்மா, வாழ்க இதற்கு நான் வளமுடன். என்ன நீங்க செய்ய? சொன்ன இல்ல இல்ல நீங்க சொன்ன அந்த சம்பவம் எனக்குள்ள கூட நிறைய பாதிப்பு ஏற்படுத்துச்சு. நான் ஒரு 2 ஆண்டுகள் ஒரு மனநல மருத்துவமனையில வேலை பார்த்தேன். அங்க பாதிக்கப்பட்டு வர்றவங்க பூராவுமே இந்த மன இறுக்கம் காரணமாக, மன அழுத்தம் காரணமாக தவறான பாதையில போய் தவறான முடிவுல போனவங்க தான் அங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம புரிய வைக்கணுமா, மனவளக்கலை பயிற்சியை கொடுத்து அவங்களுக்கு பிரம்மஞானம் வரைக்கும் போகாட்டி கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு அகத்தாய்வு 1-2 வரைக்குமாவது அவங்களை கூட்டிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. கடவுள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆட்டுக்கு வாழ அளந்து படைச்சிருக்கிறாரு. அது மாதிரி எனக்கு இந்த உடம்புக்கு இந்த மனசுக்கு நான் உயிர் வாழ்றதுக்கு எது தேவையோ இறைவன் கொடுத்துட்டான்.
எல்லாருக்கும் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், போக்குவரத்துக்கு ஒரு வாகனம் வரைக்கும் இன்னைக்கு இறைவன் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டான். ஆனா எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு ஓடும்போதுதான் போராட்டம். அதை அந்த குழந்தைகள் வந்து எப்படி பயன்படுத்துறாங்கன்னு தெரியல. வாழ்த்துங்க, அவங்களுக்கு பயிற்சி கொடுங்க, கண்டிப்பா மாத்திடலாமா. நான் அதுக்காக தான் இந்த தவத்துல எல்லாம் ஆழ்ந்து ஆழ்ந்து சில விஷயங்களை இப்படி கொண்டு வந்ததே அதுக்குதான். சரிங்க, நான் வாழ்த்ததான் செய்யறேன். நன்றி. இன்னும் அவர் மனம் வாழ்த்துங்க. மாறணும், அவ்வளவுதான். மகரிஷி குரு, சரிங்க ஐயா, மனம் தான். இன்னும் அவர் என்கிட்ட அவரே வந்து பேசணும். நான் என்னமோ அவரை தப்பு செஞ்சிட்டேன், அது ரொம்ப இம்ச கொடுக்க எங்கேயோ ஒரு இடத்துல எடுத்து போய் விட்டுட்டேன் அப்படின்ற ஒரு இல்ல இல்ல, அது அவரு வந்து அப்படிதான் நினைப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நேரத்துல அவங்க அவங்களுக்கு கிடைத்த அந்த, வருத்தம். ஆமாங்க, எல்லாமே வந்து அறியாமைதான், அறியாமைதான். அதை புரிந்து கொண்டார்களே ஆனால் பிறகு உங்களை வாழ்த்துவாங்க, என்ன வந்து தக்க நேரத்துல சரியான இடத்துல கொண்டு போய் விட்டீங்கன்னு. அது புரிந்து கொள்ள ஒரு காலம் தேவைப்படுகிறது. வருமா? வரும் வரும், வாழ்த்துவோம். இறைவன் நிச்சயமா மிக விரைவில் அவருக்கு ஒரு நல்ல மனம். ரொம்ப ரொம்ப உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி ஆனந்தம் அனைத்தையும் இறைவன் கொடுக்குமா? கவலைப்படாதீங்க, வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றிமா, வாழ்க வளமுடன். அம்மாமா வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து யோகாம்பிகா அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா, உங்களுடைய தவம் ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் ஏதாவது முதல் முறை உங்களோட தவ அட்டன் பண்ணது, ஸ்பீச் கேட்கறது ஐயா. நான் மன்னாடக்கல்ல இருந்து 2 ஆண்டுகள் ஐயா. இந்த 2 ஆண்டுல பிரம்மஞானி முடிச்சு தேர்ட் இயர் முடிச்சிருக்கோம். நானே என் வீட்டுக்கார் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டோம். நீங்க தான் கொடுத்து வச்சோங்க, இல்ல நீங்க தான் ரொம்ப கொடுத்து வச்சோங்க. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டா ரொம்ப சுலபமா வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம். வாழ்க வளமுடன் ஐயா. அதே மாதிரி வாழ்க வளமுடன். பக்கத்துல ஒரு தவ மையமும் 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சோம் ஐயா. ஆனா ஒரு ஒரு மாத காலம் தான் அது எங்களால தொடர முடிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் குடும்ப சூழல் காரணமா இப்பவே நான், சரி பசங்களா சின்ன பசங்களா இருக்காங்க ஐயா, ஒரு பையன் 2வது 3வது ஜாயின் பண்ணி, அதனால கொஞ்ச நாள் சேர்ந்து பாத்துக்குவோம் அப்படின்னாங்க கடை வீட்டுக்காரு. சரின்னு மட்டும் இப்ப வீட்டுல பயிற்சி மட்டும் செஞ்சுட்டு வரோம் ஐயா. அதுக்கு அந்த நிப்ப தொடங்கிட்டு நிப்பாட்டினது கொஞ்சம் உறுத்தலா இருக்குயா, மனசு கஷ்டமா. இல்ல அப்படின்னு நினைக்க வேணாம். இறையாற்றல் அதை இன்னும் கொஞ்சம் சிறப்பா செய்யறதுக்கு சில தேவைகள் இருக்கு. கொஞ்ச காலம் பொறுத்து ரொம்ப நல்லா பண்ணுங்கன்னு சொல்லு, அப்படி நினைச்சுக்கங்க. சரிங்களா அம்மா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மாக்கு லைன் ஏதோ கட் ஆயிருக்கு போல. ஆமா, பரணி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் பரணி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக லக்ஷ்மணன் காந்திமதி. லக்ஷ்மணன் காந்திமதி ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஒரே கடைசியாக தான் கேட்க முடிஞ்சுது, யூடியூப்ல கேட்டுக்கிறேங்க ஐயா. ஐயா ஒரு ரெண்டு ரெண்டு கேள்வி. இப்போ நம்ம ஒரு உடல்ல நோய் வந்ததுன்னா இப்போ வந்து மருந்தோ உணவு முறையோ மாற்றி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த தியானத்து மூலியமா எதை செஞ்சா நமக்கு வந்து இந்த உடல் நோய்கள் வந்து சரியாகுங்கிற ஒரு விஷயங்க ஐயா. அப்புறம் அடுத்தது ஐயா, அந்த 9 மைய தவத்தை டெய்லி செய்யுங்க. ஒவ்வொரு மையத்திலையும் அந்த உயிராற்றல் போய் உயிர் சக்தி உடல் முழுவதும் உள்ள எல்லா செல்களுக்கும் போகும்போது எந்த செல்ல சக்தி குறைபாடு இருக்கிறதோ அந்த செல்களுக்கு அந்த புத்துணர்வு கிடைக்கும். அப்போ நம்ம உடல் நலம், இப்போ உதாரணமா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன். ஒரு தோட்டத்துல தண்ணி கட்டுறீங்க, ஒரு பாத்தியில ஒரு காலில் தண்ணி போய் அந்த பக்கம் இன்னொரு கால் இந்த பக்கம் வருதான்னு பார்த்துட்டு வந்த பிறகு அந்த கால் நிறைஞ்ச உடனே அடுத்த பாத்திக்கு மாத்தினீங்கன்னா இந்த எல்லா செடிகளும் அடுத்த நாள் பாருங்க தலைஞ்சி செழிப்பா இருக்கும். அதே ஒரு காலில் போற தண்ணி 2 பக்கம் 3 கால் போற மாதிரி விட்டு ஆ போயிருக்கோம் அப்படின்னு நினைச்சு நீங்க தண்ணியை திருப்பிட்டீங்கன்னா
மறுநாள் தான் தெரியும் அந்த பாத்தியில பாதி பாத்தி தண்ணி பாய்ஞ்ச வரைக்கும் செழிப்பா இருக்கும், மீதி செழிப்பா இருக்காது. ஏன்னா அதுக்கு தண்ணி போய் சேர்ந்திருக்காது. அதே மாதிரி தாங்க இந்த 9 மையத்துல மனசை வச்சு தவம் பண்ணும்போது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா செல்களுக்கும் உயிர் சக்தி ரசாயனம் போகிறது. சொல்லுங்கய்யா. ஐயா அப்புறம் இன்னொன்னுங்கய்யா, இப்ப கடவுள் எல்லாமே இருக்கு, சிறப்பா இருக்கு, பட் வந்து ஒரு மனநிறைவு இல்லாத ஒரு விஷயம் இருக்கு, அது ஒண்ணு. அப்புறம் வந்து இப்ப எனக்கும் மேரேஜ் ஆனது வந்து லேட் மேரேஜ், அவங்களுக்கு ஃபைப்ராய்டு இது இருக்கு, குழந்தை விஷயங்கிறது இல்லைங்கய்யா. இப்ப அது வந்து ஒரு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் குழந்தை இதுக்கு நல்லபடியா இதாகிறதுக்கும் நம்ம என்ன மாதிரி கோவிலுக்கோ தவமோ இல்ல வேற என்னங்கய்யா நம்ம பண்ணணும்? அருமையான கேள்விங்க நீங்க கேட்ட கேள்வி. அவங்களுக்கு லேட் மேரேஜ் அப்படின்னு சொன்னீங்க, அது என்ன காரணம்னா பூர்வ ஜென்ம வினை பயன், உள்வினை கர்மா தான் அந்த லேட் மேரேஜுக்கு ஒரு காரணம். அது அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது அவங்களுக்கு குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க ஆரோஸ்கோப்ல 5 இடம் சரியா இருக்கான்னு பாருங்க. 5 இடம் சரியா இருந்தது அப்படின்னு சொன்னா குழந்தை பேர்ல எந்த குறைபாடும் கிடையாது. அதே மாதிரி அந்த குடும்ப தலைவருக்கு குழந்தை கூடிய இருக்கக்கூடிய வீரியமிக்க ஜீவகாந்த ஆற்றல் இருக்கான்னு பாருங்க. அந்த ஜீவகாந்த ஆற்றல் அவருக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல உயிர் சத்துள்ள தானிய உணவுகள் சாப்பிடுங்க. அந்த உயிர் சத்துள்ள தானிய உணவுகள் சாப்பிட்டு ஒரு 48 60 நாள் நீங்க நல்ல தியானம் பண்ணி துரிய தவத்துல நின்று சங்கல்பம் பண்ணுங்க. உங்க அந்த துணைவியார் கர்ப்பவதியா இருக்கிற மாதிரி மனசுல பாவனை பண்ணி அவங்கள நீங்க வாழ்த்துங்க. அவங்க வந்து பிரெக்னண்டா இருக்காங்க, நீங்க கையை பிடிச்சி கூட்டிட்டு போறீங்க, அவங்களுக்கு மருத்துவமனையில செக்கப்புக்கு போறீங்க, அவங்களுக்கு குழந்தை பேருக்கு கூட்டிட்டு போறீங்க. அந்த மாதிரி உங்க மனசுல பாவனை பண்ணி வாழ்த்துக்கிட்டே வாங்க. உயிர் சத்துள்ள உணவு சாப்பிடணும், தவம் பண்ணி தினந்தோறும் வாழ்த்தணும். அவங்களுடைய 5 இடம் சரியா இருக்கான்னு ஆரோஸ்கோப் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும், நிச்சயமாக குழந்தை பேர் கிடைக்கும். எங்க சோமனூர் மனவளக்கலை மன்றத்துல எங்க நண்பர், அவர் பேரு டாக்டர் சம்பத்குமார், அவர் ஒரு கல்லூரியில பேராசிரியரா இருந்தாரு, அவருக்கு குழந்தை பேர் இல்லை. அவங்களும் பல்வேறு மருத்துவமனைகள்ல டெஸ்ட் டியூப் பேபி வரைக்கும் முயற்சி பண்ணாங்க, முயற்சி பண்ணி அப்போதைக்கு அதுல வெற்றி கிடைக்கல. நான் மனவளக்கலையில கூட்டிட்டு வந்து எம்ஏ படிக்க வச்சேன், 2 எம்ஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 50-60 கோயம்புத்தூர்ல பவித்ரா இயற்கை மருத்துவமனைன்னு ஒரு இயற்கை மருத்துவமனை இருக்கு, அங்க போய் ஒரு 60 தங்கி முழு இயற்கை உணவு சாப்பிட்டார். நம்மளுடைய காயகல்ப பயிற்சியையும் அந்த இயற்கை உணவுகளையும் எடுத்துக்கிட்டு தவம் பண்ணி இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு பையன் இருக்காங்க. ரொம்ப சிறப்பு ஐயா, சிறப்பு ஐயா. நான் வாழ்க வளமுடன். இது நடந்த உண்மை சம்பவம். சரிங்கய்யா. கோயம்புத்தூர்ல எந்த இடங்க ஐயா, பேர் என்ன சொன்னீங்க? ஐயா அவர் பேரு டாக்டர் சம்பத்குமார், அவர் தமிழ்நாடு பொறியியல் கல்லூரியில வாகனவியல் துறை தலைவரா இருந்தாருங்க. இப்ப அவர் வேற ஒரு கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் பொள்ளாச்சி பக்கத்துல ஜாகீர் அம்மா பாளையம் அவருடைய ஊருங்க. சரிங்கய்யா, சரிங்கய்யா, ரொம்ப சிறப்பு ஐயா, வாழ்க வளமுடன். அப்புறம் நன்றி ஐயா. நன்றிங்க, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. ரொம்ப பயனுள்ள ஒரு தகவல் கொடுத்திருக்கீங்க, இது வந்து பல பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடனும்மா. வாழ்க வளம். அடுத்ததாக சுசிலா அம்மா, வாழ்க வளமுடனும்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சுசிலா அம்மா, சொல்லுங்க. அதான் ஏதாவது ஒரு காரியம் நிறைவேறணும்னா என்ன தவம் பண்ணணும், அவங்க எப்ப வாழ்த்தணும், தவம் முடிவில் அது நடந்துட்டதாக எப்ப வாழ்த்தணும்னு கேட்டேன். நீங்க என்ன காரியத்துக்காக? ஒரு வீடே கிடைக்கணும், நல்ல வாடகைக்கே வீடு கிடைக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு நினைக்கிறேன். நீங்க துரியத்துல இருந்து வாழ்த்துங்கம்மா, நல்லா துரியதம் பண்ணிட்டு துரியத்துல இருந்து வாழ்த்தினாலே போதும், கண்டிப்பா நடக்கும் நடக்கும். துரியதம் பண்ணிட்டு வாழ்த்தணும். ஆமாங்க, ஆமாங்க. இல்லையா வாடகை வீடுன்னு இல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன. நீங்க நல்ல ஆழ்ந்து துரியதவம் பண்ணிட்டு வாழ்த்தும் போது உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக கிடைக்கும்.
பல அரசு பணி மாறுதல்களையே நான் துரியதவத்துல வாழ்த்தி வாழ்த்தி பெற்றிருக்கேன். அப்படிங்களா? சரிங்க. ஆமா, அரசு பணி மாறுதல் அவ்வளவு லேஸ்ல கிடைச்சிருமா என்ன? அதான் தெரியும் எனக்கு, நானும் அரசு பணியிலதான். ஆமா, ஆழியார்ல, ஆழியார்ல போய் உட்கார்ந்தனா சாமிஜி அறைக்கு கீழே துரியாதீத தவத்துல போய் உட்கார்ந்துட்டு சாமிஜி கிட்ட சங்கல்பத்தை வச்சுட்டு இந்த வருஷம் டிரான்ஸ்பர் வந்து ஒரு பைசா கூட செலவு இல்லாம டிஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்பர் கிடைக்கணும், மனம் விரும்புகிற இடம் கிடைக்கணும்னு நினைச்சேன். இந்த ஆண்டும் அந்த டிரான்ஸ்பர் வாங்கணும். ஒரு 10-15 ஆண்டு, ஏன் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2000 நினைக்கிறேன், அந்த காலத்திலையும் அந்த மாவட்ட மாறுதல் கிடைச்சது தவத்த வாழ்த்தி. சரிங்க, நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிளானட் மேல தவம் பண்ணக்கூடாதா? அது எந்த ரிலேட்டட் பிளானட்டோ அந்த தவம் பண்ணக்கூடாதா? இப்ப வீடோ கல்யாணமோ சுக்கரம் நீங்க இயல்பா பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். சரிங்க சரிங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். அந்த கீதாராஜன் ஞான சக்கரங்கள் வாங்கினேயா, மதுரையில கொண்டாந்து இருந்தாங்க, அது 9 சக்கரங்கள் பற்றி அவ்வளவு விரிவாக்கமா அப்படி எழுதியிருக்காங்கய்யா. ஆமாமா, ஆமா ஆமாங்க. தகவலுக்காக அதை தெரிவிக்கிறேன். ரொம்ப பேருக்கு பிரயோஜனமா இருக்கும் ஞான சக்கரங்கள். கண்டிப்பாங்க, ஞான சக்கரங்கள். ஆமாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுந்தரமூர்த்தி ஐயா கோயம்புத்தூரில் இருந்து, வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். பேரஸ்ரீயா வாழ்க வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க. மிக சிறப்பான அந்த யாத்திரை வந்து 11:10, 10:50 இணைந்தோம். இது வரைக்கும் வந்து ஒரு அருமையான உங்களுடைய ஸ்பீச், அருமையான கேள்வி பதில், அனைவருக்குமே மிக பயனுள்ளதாக இருந்தது ஐயா. இருந்துட்டு இருக்கு, அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க. வாழ்க்கைக்கு மனவளக்கலை ஒன்றே, மனவளக்கலை ஒன்றே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படின்றது நீங்க முழுமையா தெரிஞ்சுக்க முடியுது. அதனால உங்களுடைய தொண்டு சிறக்க வாழ்த்துக்களையா. வாழ்க வளமுடன், மிக்க சிறப்பான உரை, கேள்வி பதில், அருமையான உரையா. நான் வாழ்த்துறது தான். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அதையெல்லாம் நான் பார்த்துட்டு எப்படியாவது இது அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற முயற்சியில தான் இதை செய்துங்க. இல்லைன்னா வேற ஒரு தலைப்பு, வேற ஒரு தலைப்புல நான் ஒரு தத்துவத்தை எடுத்து பேசியிருப்பேன். அதை விட எளிமையா வாழ்க்கையில எல்லோரும் வெற்றி பெறுவதற்கு சாமிஜி தவம் கொடுத்திருக்காங்களே, இது எப்படி எல்லாருக்கும் சொல்றது அப்படிங்கிறத யோசனை பண்ணி நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாரும் முதல்ல உடம்பு நல்லா வச்சுக்கணும், மனசு நல்லா வச்சுக்கணும். அப்படின்னா உயிர் ஆற்றல் உடல் முழுவதும் எல்லா செல்களுக்கும் போகணும். அது போறதுக்கு இந்த தவம் எல்லாருக்கும் முதல்ல போய் சேரணுங்கிற என்னுடைய நீண்ட நாள் அவாது இருந்துச்சு. அதான் இப்ப இந்த யாத்திரை நவராத்திரி வந்ததுனால நவ யாத்திரையை நான் எடுத்துட்டு வந்தேன், வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. ரொம்ப சிறப்புங்க, ரொம்ப சிறப்பு. உங்கள் தொண்டு சிறக்க வாழ்த்துக்களையா. வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பரணி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. பரணி அம்மா மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. மன அலைச்சுழல் வந்து அதிகமா இருக்கு சொல்லுவா, எந்த தவமை செஞ்சா நல்லா சிறப்பா இருக்கும்? மன அலைச்சுழல் ஏன் அதிகமா போகுது? ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால அது அதிகமா போகுதுதான். வேலைக்கு போறதுல அங்க அழுத்தங்கள் நிறைய வருதா, இல்ல குடும்பத்துல இருக்கிறவங்களால வருதா? உடல் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அதுக்கு. உடல் துன்பங்கள் வருதுன்னா முதல்ல உடற்பயிற்சி நல்லா செய்யுங்க. தவம், தவம் மாதிரி நினைச்சுக்கிட்டு அமைதியான ஹால்ல ரசிச்சு ஒவ்வொரு பயிற்சியும் செய்யணும். கை பயிற்சி செய்யும் போது மனசு முழுக்க அந்த கையோட சேர்ந்துக்கணும், வேற எதையும் நினைக்க கூடாது. அந்த மாதிரி ஒவ்வொரு உடற்பயிற்சி இயக்கத்தையும் உணர்ந்து உணர்ந்து செய்யுங்க. தொடர்ந்து ஒரு 48 நாள் உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமா அந்த உடல் உறுப்பு எங்க துன்பம் இருந்ததோ அந்த துன்பம் நிச்சயமா உங்களுக்கு மாறி உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் கிடைக்குங்க. ஐயா, கனவுங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. இரவு நம்ம படுக்கும் போது எதை பார்த்துட்டு படுக்கிறோமோ, ஒருத்தரோட அலைபேசியில பேசியிருப்பீங்க, அந்த பேசிய எண்ணங்கள் வந்து மூளையில பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்குங்க. அப்ப இரவு அது சார்ந்த மாதிரியான கனவுகள் வரும்.
அதனால அதுக்கெல்லாம் ஒன்றும் கனவுகளுக்கெல்லாம் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். இடத்த மாத்தி போடுங்க, அந்த இடத்துல ஒரு சூழல் ஒரு தன்மை இருக்கும், இடத்த மாத்தி போடுங்க. இரவு சாந்தி தவம் பண்ணிட்டு ஒரு 3 முறை அருட்காப்பு சொல்லிட்டு படுங்க. சரியாயிருங்கய்யா. வாழ்க வளமுடன். சிறப்பையா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மாரிமுத்து ஐயா, வாழ்க வளமுடன். மாரிமுத்து ஐயா நீங்க பேசலாங்க ஐயா. அடுத்ததாக ஜெயலட்சுமி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வணக்கம். அம்மா அம்மா வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. ஐயா உரை ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஒரு நன்றி. நன்றி ஜெயலட்சுமி அம்மா, சொல்லுங்க. இப்ப ஒருத்தங்க சொன்னாங்க இல்லைங்களா, அதையாப்புல சேர்த்துட்டு பையன் உங்களுக்கு டவர் வர மாட்டேங்குது ஐயா. நான் பேசுறது கேக்குதுங்களா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ரியாபில சேர்த்துட்டு கோச்சுக்கிட்டாங்க சொன்னாங்க இல்லைங்களா. என்னோட ஃப்ரெண்டும் பையன் 24 வயசு தான், ரொம்ப பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டாங்க. நான் ரியாபோட அட்ரஸ் எல்லாம் அதுதான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வேண்டாம், நான் நம்ம வேதாத்ரியாவில இது வெல்னஸ் கோர்ஸ் இருக்கு, அதுல சேர்த்து பாக்கலாமா அப்படின்னு சொன்னேன். ரியாபில சேர்த்துக்கலான்ட்டா அதுக்கப்புறம் வெளியில வந்தா உன் மேலதான் வெறுப்பா இருப்பாங்க, அதனால என்னை இப்படி கஷ்டப்படுத்தீங்கன்னு சொல்லுவாங்க. வெல்னஸ் கோர்ஸ்ல சேர்த்து விடலாம் 1 மாசம் அப்படின்னு சொல்லி இருக்குங்க. அது போறதுக்கு ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது 1 மாசம் எப்படி ஐயா, அதுக்கு பேமெண்ட் எப்படி, அது மாதிரி சேர்த்தா கொஞ்சம் ரிசல்ட் நல்லா இருக்குங்களா, அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? நான் மாதவரம் சைட்ல இருந்தேன் ஐயா, மாதவரம் மணலி. அங்கேயே மணலியில மனவளக்கலை மன்றம் இருக்குமா, அங்க போய் கேளுங்க. உங்களுடைய திட்ட அலுவலர் உங்களுக்கான விளக்கம் எல்லாம் கொடுப்பாங்க. ஒண்ணு இல்லம்மா, அதாவது இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வந்து அந்த வாலிப வயசுல எங்க போறோம்னு தெரியல, எல்லா அப்பா அம்மாவும் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வச்சிருக்காங்க. குழந்தைகளுடைய செயலை சரியா தவறான அப்பா அம்மாவால கவனிக்க முடியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சம்பாதிச்சாகணும், சம்பாத்தியத்துக்காக வேலைக்கு அப்பாவும் அம்மாவும் ஓடுறாங்க. அந்த பிள்ளைகள் அந்த காலகட்டங்கள்ல நல்ல நட்பு கிடைச்சதுன்னா நல்லவங்களா வளர்ந்துடுறாங்க. அவங்களுக்கு நல்ல நட்பு கிடைக்கலன்னா இந்த 7.5 சனி இந்த மாதிரியான சில குழப்பங்கள் வர்றபோது அவங்க தடமாறி போறாங்க, தடுமாறி போறாங்க. அது ரொம்ப போனதுக்கு பிறகுதான் அப்பா அம்மாவுக்கு தெரிய வருது. அதுக்கு பிறகு அப்பா அம்மாவால வருத்தப்பட மட்டும்தான் முடியுதோ தவிர அந்த குழந்தைகளை திருத்துவதற்கு பெரிய போராட்டம். ஏன்னா வச்சிருக்கிறது ஒரு குழந்தை, அந்த ஒரு குழந்தையை நம்ம கண்டிக்க முடியல. கண்டிக்க முடியாத போது என்ன பண்றது? அந்த மாதிரியான போராட்டங்கள் அது வராம இருக்கணும். அதுக்குதான் அருட்தந்தை மகரிஷி அவங்க 14 வயசுலயே எல்லா குழந்தைகளுக்கும் இந்த மனவளக்கலை பயிற்சியை நீங்க கொடுத்துருங்க. உடலை மனசை கெடுக்கிறதுல யாரும் போகக்கூடாது அப்படின்னு நமக்கு சாமி சொல்றாங்க. இதை நாம புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கணுமா ஒவ்வொருத்தரும். நன்றிமா. அதான் இப்ப வர மாட்டாங்கன்ற பட்சத்துல என்ன, நம்ம வாழ்த்து சொல்ல சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களும். நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க அம்மா வந்துட்டாங்க, ஆனா பையனை சீப்படுத்த முடியலன்னு வருத்தம் தான் இருக்கு. ஆனா ரியாப்ல சேர்க்கறதுக்கு எனக்கு யோசனையாதான் இருக்கு, அதுதான் வேண்டாம்னு பாக்குறேன். வாழ்த்து மட்டுமே சொல்லிட்டு இருக்கோம் ஐயா. எனக்கு நீங்க முடிஞ்ச அலைபேசியில தொடர்பு கொள்ளுங்க. அவங்களுக்கு வேற ஏதாவது சில அணுகுமுறைகள் இருந்தாலும் நான் தெரிஞ்சா உங்களுக்கு சொல்றேன். நன்றி ஐயா. சரிங்க, நன்றிமா. நன்றிமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக பரணி ஐயா, வாழ்க வளமுடன். நேரம் கருதி அன்பர்கள் கேள்விகளை சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளம். அடுத்து சண்முக பிரியா அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. சண்முக பிரியா அம்மா, மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. சண்முக பிரியா அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சண்முக பிரியா அம்மா, சொல்லுங்க ஐயா. நான் பிரம்மஞானம் முடிச்சிட்டேன்.
நான் 1 இயர் 1 1/2 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ மெடிடேஷன் பண்ணும்போது நிறைய பிக்சர்ஸ் வந்து கொஞ்சம் பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ மன்றத்தில் கேட்டுக்கும் போது அவங்க சாந்தி மட்டும்தான் 1 மந்த் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க சாந்தி மெடிடேஷன் பிக்சர்ஸ் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க, அப்படி வந்தாலும் நீங்க பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பயம் குறைஞ்சி கேக்குதா ஐயா? கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க. பயம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் மற்ற மெடிடேஷன் எல்லாம் பண்ணணுமா ஐயா? அம்மா நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம். என்ன உங்களுக்கு அப்படி பயம் வருது? தவம் செய்யும்போது நம்ம இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில பழகினது சில எண்ண குறுக்கீடுகள் வரும். எண்ண குறுக்கீடுகள் வந்துச்சுன்னா அதை தடுக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க. என்ன வருதுன்னு பாருங்க, ஒரு ஒரு நிலையில அந்த எண்ணம் நின்று போகும். அந்த நின்று போகும். நீங்க படுத்தீங்களா, கனவு வருதுன்னா அந்த கனவுக்கு ஒண்ணு இல்லை, இரவு சாந்தி தவம் பண்ணிட்டு அருட்காப்பு சொல்லிட்டு படுங்க, நிச்சயமாக வராது. அதையும் மீறி உங்களுக்கு தவம் வருதுன்னா ஒரு சின்ன டெக்னிக்கு, இதை கடைபிடிச்சு பாருங்க. இந்த இடதுகை இருக்கு இல்லைங்களா, இடதுகை ஆள்காட்டி வரல, அப்படி கொஞ்ச நேரம் அமுத்திக்கிட்டே இருங்க தூக்கம் வர்ற வரைக்கும். இது ஒருத்தர் சொன்னாங்க, நான் செய்து பார்த்துருக்குறேன். இது நீங்க செய்து பாருங்க, பலன் இருந்தா பயன்படுத்திக்கங்க. இது கனவு வராதுன்னு ஒருத்தர் அனுபவத்துல சொன்னாங்க, பயன்படுத்தி பாருங்க. ஓகே, கனவு இல்ல, இல்லூஷன், இல்லூஷன் மாதிரி ப்ராப்ளம்ஸ். அந்த 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 பிக்சர்கள்லாம் வர்றது எல்லாமே இந்த எண்ண குறுக்கீடுகள் தாங்க. ஒண்ணு, நீங்க தவத்தை எல்லாம் பயப்படவே வேண்டாம், அருட்காப்பு சொல்லிட்டு கரெக்டா செய்யுங்க. ஓகே, இப்ப மன்றத்துல 1 மந்த் சாந்தி மட்டும் பண்ண சொல்லிருக்காங்க, காலையிலயும் சாயந்தரமும். அதை முடிச்சுட்டு தான் மத்த மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுமா ஐயா? ஒரே ஒரு நிமிஷம், உங்க வாழ்க்கையில ஏதாவது பெரிய இழப்பீடுகள் ஏதாவது சந்திச்சீங்களா? அம்மா அப்பா ஃபேமிலியில இருக்கிற அந்த லேக் ஃபேமிலி ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா, ரொம்ப பாசிட்டிவான ஃபேமிலி. அந்த இடத்துல அம்மா அப்பாவோட ஃபேமிலியில தான் ரொம்ப நெகட்டிவா நிறைய அம்மா கிட்ட இருந்து இதை வந்தது. அத வந்து ரொம்ப ஆழமா டெப்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா 25 இயர்ஸ் அம்மா அப்பாவோடய இருந்துட்டேன். சரிமா, சரிங்க. நீங்க எனக்கு அலைபேசியில தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெக்னிக் சொல்லி தரேன், முயற்சி பண்ணி பாருங்க. சரி சரி ஐயா, சரி முயற்சி பண்ணி பாருங்க. ஒன்னும் பயப்பட வேணாம், பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. சாமிஜி நமக்கு அருட்காப்பா கூடவே இருக்காங்க. ஓகே சரிங்களா, நன்றிமா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா சண்முக பிரியம்மா சாட்ல ஐயா நம்பர் இருக்கு, எடுத்துக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா சாட்ல ஒருத்தர் போட்டிருக்காரு, மனவளக்கலை வர்றதுக்கு முன்னாடி சாபங்கள் நிறைய விட்டுருக்கேன், அது தவறுன்னு இப்ப புரியுது, அந்த தவறுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காருங்கய்யா. நீதிவர் பிராயசித்தமா அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில துன்பம் நீக்கி உதவி செய்ய வேண்டியதுதாங்க. சாமிஜியே சொல்லியிருப்பாங்க, நம்ம நிறைய மக இவரு வள்ளல் பெருமானார் சொல்லுவார், இந்த மனிதர்கள் வாழ நம்ம மட்டும்தான் வாழ்றங்கிற பேராசையில 42 வகையான பாவங்களையும் 13 வகையான சாபங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள்னு வள்ளல் பெருமானார் சொல்லுவார். அதுல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே, எனக்கு ஒரு பொருள் கிடைக்கலாம் கோபமா திட்டிட்டு தானே வரோம், கடவுள் எனக்கு இதை விட நல்லது கொடுப்பாருன்னு ஏத்துக்கிற மனநிலை நமக்கு இல்லையே, உண்டா இல்லைங்களா? ஹலோ, அதாம்மா, அதனால ஒண்ணும் இது பண்ண வேணாம், வாழ்க வளமுடன், சரியாயிரும் கவலைப்படாதீங்க. கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், விவோன்னு போட்டிருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாமி அம்மாள் வாழ்க வளமுடன் மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசு. வாழ்க வளமுடன், கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன் கேக்குதுமா? கேக்குறது ஐயா. சாமி அம்மா சொல்லுங்கம்மா, சொல்லுங்க வாழ்வியலும் வானியலும் பேசும்போது நல்லா கேட்டிருக்கேன். பேக்ரவுண்ட்ல ஆஃப் பண்ணிக்கோங்கம்மா, இல்ல வேற ரூம்க்கு வந்து பேசுறீங்களா? ₹600 தான் தருவோம், 600 ரூபாய் பே மாட்டான்.
செவ்வேலையா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. எனக்கு என்னன்னா, நம்ம ஒரு வாழ்க வளமுடன் மிக்க மகிழ்ச்சியா எல்லாமே பண்றாங்க நல்லாவே. ஆனா இருந்தாலும் வந்து நம்ம நினைச்சது சில நேரங்கள்ல வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஒரு 10-15 வருஷமா அந்த பாவனையா செஞ்சு செய்ய சொல்லுங்க இல்லையா. ஒரு காரியம் நடக்கலைன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பாவனையை இது பண்ணணும். அது வந்து அந்த மாதிரி அப்படி பண்ணா கூடங்க ஐயா, சில நேரங்கள்ல அது நம்மளுக்கு வந்து அது சரியா டெய்லி அது பண்ண முடியாத சூழ்நிலை வருதுங்க ஐயா. அது மாதிரி தடங்கள் மாதிரியே இருக்கு ஐயா. அது வாழ்க வளமுடன். அது அதுக்கு என்ன காரணம்னு ஆராய்ஞ்சு பார்க்கணும். என்னுடைய அந்த அம்மா சொன்னாங்க வாணியலும் வாழ்வியலும் சொல்லி ஒரு தலைப்புல பார்த்தேன். அந்த தலைப்புல பாருங்க, நீங்க என்ன வீடு கட்டணும்னு கேட்டீங்களா? ஆமாங்க ஐயா. வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய 4வது இடம் எப்படி இருக்குதுன்னு அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 4வது இடத்து கோல் அஸ்தமனமா இருந்தால் அந்த அமைப்பு சற்று குறைவாக இருக்கும். நீங்க ஒண்ணும் இல்ல, அது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு உழைத்து உழைத்து நல்ல காலங்கள் வரும்போது நீங்க அதை அடைய வேண்டியதுதான். அலைபேசியில கேளுங்க, நான் அதுக்கு ஏதாவது உதவி சொல்ல முடியுமான்னு பாக்குறேன். ஐயா ஐயா இங்க சாட் பாக்ஸ்லயே போட்டிருக்காங்க, எடுத்துக்கோங்க. சரிங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து செவ்வேலையா நீங்க பேசுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. குழந்தைய மனவளைக்கலை வந்து நாம பட்டதுனால நம்ம மனைவியும் எடுத்தாந்து நம்ம நல்ல வழிக்கு நம்ம எடுத்து வந்து சில டைம்ல இன்னல்கள் வருது, அது மகரிஷி சொன்னதுல பிரகாரம் அந்த கர்ம வினை பிரகாரம் நம்ம கழிக்கிறோம். நம்ம குழந்தைகளும் நாம இதுன்ற மாதிரி அவங்களையும் நல்வழிப்படுத்துறதுக்காக தான் நம்ம அந்த மனவளக்கலையில இப்ப எடுத்தாந்து அகத்தாய் 2 வரைக்கும் எடுத்தாந்து விட்டுட்டேன். தம்பிய வந்து இப்ப வர வெள்ளிக்கிழமை அகத்தாய் 3 இருக்குப்பா, கொஞ்சம் போயிட்டு வப்பா ஆன்னு சொல்றேன். ஆனா இக்கால குழந்தைகள் வந்து அதுல நாட்டம் இருக்க மாட்டேன். நம்ம நீ என்ன சொன்னாலும் அத அந்த வாலிப வளர்த்துல நம்ம அந்த குழந்தைங்களை நம்ம என்ன நல்வழிப்போம் தெரிய மாட்டேங்க ஐயா. நம்ம நல்வழி சொல்றோம், அந்த குழந்தைகள் வந்து விவாதமா இருக்காங்க. அந்த வாலி வயசு அந்த ஜீவகாந்த அந்த அளவுக்கு இருக்கிறதுனால நம்ம நல்வழிதான் படுத்துறோம். உனக்கு காலேஜ் தான் நீ ஒரு வாரம் பண்றோம் அது கேக்க ஐயா. சாப்பாடு கொடுத்தீங்கன்னா ஐயா, பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அந்த அந்த சாப்பாட்டுக்கு மதிப்பு இருக்கும். பசிக்காதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா வேணாம்னு சொல்லுவாங்க. இப்ப அவங்களுக்கு இளமையில எல்லாம் நல்லா கண்டிப்பாங்க. நான் எதுக்கு இங்க போகணும்? நான் எதுக்கு உடற்பயிற்சி செய்யணும்? நம்ம ஒண்ணு வேணாங்க, நம்ம கால ஒரு முள்ளு குத்தாத வரைக்கும் யாராவது காலை பார்த்திருக்கிறோமா? ஐயா அங்க பின்னால ஏதோ டிஸ்டர்ப் பண்றாங்களே, வேற ரூம்ல இருந்து பேசுங்க. எனக்கு இல்லங்க ஐயா, யாரும் எனக்கு வேற யாரும் இன்னொருத்தர் டிஸ்டர்ப் இல்ல. இன்னொருத்தர் மைக் அந்த மாதிரி இருக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யாரோட மைக்கோ ஆன்லைன். நன்றி ஐயா, வாழ்த்துங்க. கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும், பரவாயில்ல, சொல்லி புரிய வச்சு கொண்டு போய் விடுங்க. அது பிள்ளைங்க எப்படியா பிரம்மஞானம் எடுக்க வைங்க, பிரம்மஞானம் வரை கொண்டு வாங்க. சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நேரம் கருதி நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாங்களா ஐயா? என்ன பண்ணிக்கலாங்கம்மா? ஏதோ
பேக்ரவுண்ட்ல வேற சவுண்ட் எல்லாம் வருது. ஆமாங்க ஐயா, அதுதான் என்ன தெரியல. மத்தவங்களுக்கு மத்தவங்களுக்கு அது ரொம்ப தொந்தரவா இருக்கும். ஆமா அதுதான் அதுதான். அவங்க வீட்டுல வீட்டுல உற்சாகமா பேசிட்டு இருக்காங்க போல. இதுவே வந்து கேரள கம்மியா தான் இருக்கும். மாரிமுத்து அவர் மியூட் போட்டாச்சு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அஞ்சு பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் நேரம் ஆயிடுச்சு. அதனால உங்க நம்பர் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன், கால் பண்ணி பேச சொல்லிடலாங்களா? சரிங்கம்மா, சரிங்க, நல்லதுங்க, நல்லதுங்க. வாழ்க வளமுடன். இதுவரைக்கும் நிறைய அன்பர்கள் அவங்க குடும்ப சந்தேகங்களை நம்மளோட கேட்டாங்க. நமக்கு கிடைத்த அனுபவங்களை வச்சு அருட்தந்தையினுடைய அரிய கருத்துக்கள் நமக்கு எவ்வளவு உதவியா இருக்குங்கிறது என்னால் அறிந்து கொண்டதை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்க அருட்தந்தையினுடைய சிந்தனைகளை படித்து புரிந்து கொண்டு கடைபிடித்து வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று குருவின் திருவடியில் மனதை நிறுத்தி அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே.